அனைவருக்கும் வணக்கம். ஆடிபிளா இருக்கா? வணக்கம். ஆடிபிள் ஓகே ஓகே ஆடிபிள் ஓகே, தேங்க்யூ. ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரத்துல இருந்து நம்ம வந்து ஒரு புது சீரீஸ், அதே விஷயம்தான், வேற வேற கோணத்துல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வாரத்துல இருந்து கிக் ஸ்டார்ட் ஆறது வந்து, அதாவது பகவத் பாதையில் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு கையாளும் கலை. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பகவத் பாதையில புரிதல்லாம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நமக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை, உண்மையான பிரச்சனை இருக்கணும். இப்போ வந்து இது வந்து தியரட்டிக்கலா ஹைப்பத்தட்டிக்கலா உட்காந்து அனலைஸ் பண்ணி இன்டலெக்சுவலா நம்மளோட அறிவுக்கு தீனி போட்டுட்டு இருக்கிற மாதிரி உள்ள ஒரு ஸ்பேஸ் கிடையாது. இதனோட இன்டென்ஷன் வந்து நம்ம நிஜமா இந்த புரிதலுக்கு அப்புறமா நம்ம, அதாவது நம்ம டே டு டே நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம எதிர்கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஒரு தேக்கமோ தயக்கமோ, அல்லது வந்து நம்மளால முடியாம வந்து அது அதிகமான ஒரு பளுவோட இருக்கும் பொழுது நமக்கு ஏற்படுற சில சோர்வோ, அந்த மாதிரி விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இது. ஸோ இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் டிஸ்கஷன் கிடையாது. ஒரு ரியலிஸ்டிக்கா ப்ராக்டிக்கலா என்னென்ன இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ற ஒரு ஸ்பேஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு முதல்ல அந்த பகவத் புரிதல் இருக்கணும், ரெண்டாவது நமக்கு உண்மையான பிரச்சனைகள் இருந்தா அதை பத்தி பேசணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும். அண்ட் அடுத்தது வந்து என்னன்னா, அதை நம்ம ஃபேஸ் பண்ணலாம், அதை கையாளலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கணும். இப்போ அந்த பிரச்சனைய வந்து நம்ம எப்படி அணுகிறோம், அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், அட்லீஸ்ட் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு ஒரு ஸ்பேஸ்ல தான் நம்ம இப்ப மீட் பண்றோம். ஸோ அப்ப வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு தடையா இருக்கு, எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அல்லது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இல்ல அந்த பிரச்சனையே உண்மையா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு கோணங்கள்ல அலசக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா வந்து இன்டராக்டிவ் செஷன்ஸ் தான். என்ன விதமான கேள்விகள் கேட்கலாம், புரிதல் பத்தினது இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம அகத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. ஆனா புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை தான் நமக்கு வந்து பாடம் சொல்லி தர்றது. ஸோ நம்மளுடைய அனுபவம் தான் வந்து நம்மளை வந்து அதுல வந்து பெட்டரா ஆக்குது. இப்போ ஒரு ஒரு ஃபீல்ட்ல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலா புற வாழ்க்கையில, அப்போ அந்த இதுல எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து அவங்களுக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அகத்துல வர்ற விஷயத்தையும் பார்க்க போறோம், புறத்துல வர்ற விஷயத்தையும் பார்க்க போறோம். முதல்ல அந்த பிரச்சனை எங்க இருக்குன்னு முதல்ல லொக்கேட் பண்ண போறோம், அதுக்கப்புறம் அது என்னன்றத பார்க்க போறோம். ஸோ இப்போ என்ன விதமான கேள்வி வேணாலும் கேட்கலாம், என்கிட்ட வந்து பதில் இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நான் வரல. எப்படின்னா, இப்போ நமக்கு வந்து புறத்துல வந்து ஆப்வியஸா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ், நம்ம நம்மளுடைய வயது, நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய அனுபவங்கள், இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து பாடம் சொல்லி தர்றது. ஸோ அப்போ வந்து இதை எப்படி வந்து அப்ரோச் பண்றது அப்படின்னா, இப்போ இப்போ ரீசண்டா பகவத் பாதையில வந்து ஒரு ஆர்டிக்கிள் கூட ஐயா எழுதியிருந்தாரு. அந்த கதை எல்லாம் நீங்க படிச்சீங்களா என்னன்னு தெரியல. ஸோ முல்லா நசருதீன் அப்படிங்கிற கேரக்டர், அவர் வந்து வெளியில மழை பெய்யுது, அப்போ வந்து அவர் வந்து பையனை கூப்பிட்டு, டே போய் பக்கத்து வீட்டுல போய் கொடை வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு, அனுப்புறாரு. பக்கத்து வீட்டுல இருந்து அந்த பையன் ஓடி போயிட்டு வந்து சொல்றான், அப்பா அவங்க கொடை வந்து ரிப்பேரா இருக்கான், அவங்க கிட்ட கொடை இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி ஓகே, போய் ஏத்த வீட்டுல போய் வாங்கிட்டு வா கொடை அப்படின்னா, அங்க போய் கேட்டேன்னா அவங்க சொல்றாங்க, ஐயோ அந்த கொடை வந்து இன்னொருத்தவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க இல்லையே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறாங்க. அப்போ சரி, இந்த சைடு உள்ள பக்கத்து வீட்டுக்கு போய் அனுப்பிச்சு கேட்க சொல்றாரு, அங்கேயும் போயிட்டு வந்து இல்லையாப்பா அது ஏதோ ஓட்டையா இருக்கான், சரியா ஓபன் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எல்லாம் இந்த மாதிரிதான், உதவாக்கிற பசங்க தான் நம்மளை சுத்தி எல்லாரும் இருக்காங்க, சரி சரி போ, நம்ம போய் நம்ம பெட்டியில பத்திரமா வச்சிருக்கிற கொடைய போய் எடுத்துட்டுவா அப்படின்னு சொல்லி அந்த கொடையை எடுத்துட்டு வந்தோன்னா அதை எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு போறாரு. ஸோ பாட்டம் லைன் என்னன்னா, எல்லார்கிட்டயும் அவங்கவுங்களுக்கு தேவையான பிரச்சனைக்கு தகுந்த கொடை இருக்கு, ஆனா நம்ம வந்து அடுத்தவங்க கிட்டதான் போய் கொடை கேட்டுட்டு இருக்கோம் இன்னமும். ஸோ இப்ப அட்லீஸ்ட் இந்த புரிதல் பாதையில வந்த பிறகு, இப்ப இங்க என்னோட வேலை என்னன்னா,
எல்லார்கிட்டயும் குடம் இருக்கு, உங்களுக்கு தேவையான குடம் உங்ககிட்டயே இருக்கு, பரவாயில்ல, இட்ஸ் டைம் டு டேக் இட் அவுட், நீங்க உங்களோட குடைய நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாம் தாராளமா, வேற யார்கிட்டயும் கேட்க வேண்டாம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி உங்க குடைய நீங்க எடுத்து யூஸ் பண்றதுக்கான வில்லிங்னஸ்ஸோ அல்லது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு முடிவோ ஒரு ஒரு தைரியமோ அல்லது வந்து பரவாயில்ல நம்ம அடுத்தவங்களை சார்ந்து இல்லாம நம்மளோடதே நம்ம எடுத்துக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு துணிக்கு வர்றதுக்கான ஒரு ஸ்பேஸா தான் நான் இதோட இன்டென்ஷன் இந்த இந்த நம்மளோட இந்த கம்யூனிட்டி இந்த சீரீஸோடது. ஸோ எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையான கொடை உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத சம்ஹவ் ரியலைஸ் பண்ண வைக்கிறது, அதுதான் என்னோட முயற்சியா இருக்க போகுது இதுல. ஸோ இப்போ வந்து நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, அண்ட் ஆல்சோ க்ரிடென்ஷியல்னு பார்த்தா ஐ எம் அ சர்டிஃபைட் லைஃப் கோச், ஸோ ஐசிஎஃப் சர்டிஃபைட் லைஃப் கோச் அண்ட் மெட்டாகாக்னிட்டிவ் லைஃப் கோச். ஸோ பேசிக்கா வந்து கோச் அப்படின்னா என்னன்னா கோச் வண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பயணிகளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் விடுறது தான் கோச், கோச்சோட வேலை. இப்போ அகத்தை பொறுத்த வரைக்கும் கோச்சோட வேலை என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போய் விடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க இருக்கிற இடம்தான் சரியான இடம், நீங்க இருக்கிற இடம்தான் அடையக்கூடிய இடம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறது தான் அகத்தளவுல லைஃப் கோச்சோட வேலை. இப்போ பகவத் ஐயா புரிதல்ல வந்தவங்களுக்கு என்ன வேற வழிகள்லாம் இல்ல, வழிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுதான் வழி, அதாவது வழியே இல்லாததான் வழி அப்படிங்கிறது தான் வந்து பகவத் புரிதல். சோ அது அகத்துக்கான கோச்சு. இப்ப புறத்துல வந்து நம்ம நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம். அப்போ ஒரு இடத்துல இருந்து இப்போ வந்து ஒரு சேலஞ்சில் வந்து முடக்கப்பட்டு இருக்கும் பொழுது நம்ம அதை ஓவர் கம் பண்ணி நம்ம எந்த ஒரு விரும்பிய ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம எப்படி முதல்ல வந்து பயணிக்கிறது, அதை எப்படி அடையிறது, அதை எப்படி அனுபவிக்கிறது, அதை அதை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு அந்த ஜேர்னியில வந்து ஓவர் கம் பண்றதுங்கிறது தான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்றது தான் வந்து லைஃப் கோச்சோட வேலை. ஸோ அந்த ஒரு க்ரெடென்ஷியலும் இந்த ஐயா ஐயாவினுடைய புரிதலும் சேர்ந்து உங்க நீங்க உங்களுக்குள்ளே உங்ககிட்ட அந்த குடம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டிஸ்கவரி மூலமா ஒரு கான்வர்சேஷன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த ஸ்பேஸ். ஸோ வித் தட் இன்ட்ரடக்ஷன், இது வந்து நீங்க நீங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல ஸ்டக் ஆகி இருக்கோம், ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்கு, இதை வந்து நான் எப்படி வந்து ஓவர் கம் பண்றதோ அல்லது வந்து நான் ஓவர் கம் பண்றேன் பட் இருந்தாலும் திருப்பி திருப்பி அதே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிலேட்டடா நம்ம டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம். புரிதல் பத்தினதா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்க அதை வந்து ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அது சரியா இல்லை, எனக்கு இது வேணும், அதை நோக்கி என்னால் போக முடியல ஃபார் சம் ரீசன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இன்ட்ராக்ட் பண்ணுங்க. நீங்க பார்ட்டிசிபேட் பண்றது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றது வந்து நம்ம நம்ம ஒரே விஷயத்த வேற வேற ஆங்கிள்லேருந்து பார்க்குற மாதிரியும் இருக்கும், வேற வேற ஒருத்தவங்களோட அனுபவங்களை பார்க்கும்பொழுது அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு அப்ளிகபிளாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஐ இன்வைட் யூ ஆல், இதில் எந்த ஜட்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக சேஃபாக ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம வந்து இதுக்கு போலாம். யா அரவிந்த் சொல்லுங்க. ஹாய் மேம். ஸோ எனக்கு என்னோட ஸ்ட்ரகிள், அதாவது நான் எந்த இடத்துல வந்து இதாகிறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து புரிதல் அந்த இது எல்லாமே எனக்கு புரிதல், அந்த அதாவது எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ணணும் அது எல்லாமே எனக்கு வந்து, அதாவது எப்படி சொல்றது, தியரிட்டிக்கலாக எனக்கு புரியுது. பட் வந்து எனக்கு என்னன்னா, நம்மளோட செஷன்ல வந்து ஒருத்தர் ஒரு ஷேர் பண்ணியிருந்தாரு என்னன்னா, அந்த புரிதல் வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அது ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து நான் அதை ரிமைண்ட் பண்ணி, அதாவது எனக்கு நானே அதை வந்து சொல்லி சொல்லி அதை வந்து நான் இது பண்ற மாதிரி இருக்கு. பட் ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது என்ன அறியாமலே என் சிஸ்டம்ல அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இதாயிடுச்சு. ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து நான் எனக்கு ரிமைண்ட் பண்ணல, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காவே அது நடக்குது, அதை நான் ஃபீல் பண்றேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதுதான் வந்து
என்லைன் அதாவது இதுதான் வந்து ஒரு கரெக்டான இதுன்னு எனக்கு புரியுது, பட் அதை வந்து என்னால இது பண்ணிக்க முடியல. அதாவது என்னோட சிஸ்டம்ல அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இருக்குன்றதை என்னால ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து நான் அதை போயிட்டு எனக்கு நான் சொல்லி சொல்லி அதை இது பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அது எப்படி நான் அதை பண்றது? இப்போ அரவிந்த், நீங்க சொல்றீங்க இன்னொருத்தவங்களோட அனுபவத்தோட நீங்க உங்களோடத வந்து இது பண்றீங்க. இப்போ நீங்க சொல்லி சொல்லி இது பண்றேன் அப்படிங்கிறீங்க, சப்போஸ் நீங்க சொல்லாம இருந்திருக்கீங்களா எப்பயாவது? இல்ல மேம், இல்ல சொல்லாம இருந்தானே. எனக்கு என்ன பயம்னா, இப்ப எனக்கு இப்ப அந்த ஒரு ஆங்ஸைட்டி வருது அப்படின்னா, அந்த ஆங்ஸைட்டி உள்ள நம்ம அப்படியே நம்மளை கொண்டு போயிருமோ அப்படின்ற ஒரு ஒரு ஃபியர்ல நான் அதை என்ன பண்றேன், ஈச் அண்ட் எவ்ரி டைம் எனக்கு நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அப்படி ரிப்பீட் பண்ணும்போது ஓகே, நான் ரிப்பீட் பண்ணாதான் இது கரெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு என்ன அறியாமலே அது ஒரு இன்ட்யூஷனா இல்ல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நான் அப்படி இருந்ததே கிடையாது. எனக்கு அந்த இல்லாம இருந்தோம்னா அது இன்னும் அதிகமாகுமோன்ற ஒரு பயம். சோ அதனால சோ நீங்க அதுக்கான வாய்ப்பே கொடுக்கல, அதுக்கான ஒரு ஒரு அது அது சரியா அந்த இடத்துல கனெக்ட் ஆகல உங்களுக்கு. ஆனா வந்து உங்களுக்கு அது தியரட்டிக்கலா ஒரு இது புரியுது, ஓகே இதனாலதான் இப்படி ஆகுது இதுவாகுது, சோ அப்ப வந்து இதை இது பண்ணிடுறோம் அப்படிங்கறது வந்து இப்ப அது உங்களுடைய தவறு இல்லை. அதுவுமே நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு அந்த பயம் வந்து உங்களுக்கு உங்களை வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு செயலை தூண்டுது, அந்த திங்கிங்க வந்து இது பண்ணி இன்டியூஸ் பண்ணி, ஓகே அப்படி சொல்லிட்டா நீ அதுல இருந்து வெளியே வந்துடுற. சப்போஸ் நீ அப்படி சொல்லாம இது பண்ணிட்டேன்னா, இன்கேஸ் அது ரொம்ப ஸ்டக் ஆகி அந்த சுழல்ல மாட்டிட்டு ரொம்ப ஆங்ஸைட்டியில இது பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால நீங்க அந்த மாதிரி ஆக்ட் அவுட் பண்றீங்க. ஸோ இப்போ அந்த பயமும் வந்து உங்களுக்கு நேச்சுரலா தான் இருக்கு. ஸோ அந்த பயம் நேச்சுரல், அதுக்காக வேண்டி நீங்க அதுக்குள்ள மாட்டிக்கிற கூடாது அப்படிங்கிறதுக்கு நீங்க எடுக்கிற அந்த ஸ்டெப்பும் நேச்சுரல். அப்போ நீங்க அதை செஞ்சு செஞ்சு அப்ளை பண்ணி பண்ணி நீங்க வந்து வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, அவுட்புட் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ இதுவுமே அந்த ப்ராசஸோடது தான். ஸோ இப்போ இதுல எல்லாம் வந்து நீங்க இதை இவ்வளவுதான் பண்ண முடியுது அரவிந்தினால பண்றாங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, அது அவ்வளவுதான் பண்ண முடியுது பண்றோம் நம்ம அப்படித்தானே இருக்கோம் அப்படிங்கிறத வந்து உங்களால வந்து எடுத்துக்க முடியல. நீங்க வந்து இன்னொரு கம்பாரிசன் வச்சிருக்கீங்க, ஓகே அப்ப அதெல்லாம் நம்ம சொல்லாமலே அது தானா செயல்படணுங்கிறது தானே பேஸ் லைன், அதுதானே உண்மை. நம்ம இன்னும் அங்க போகலைல்ல, அப்போ அங்க போ அப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ அதாவது என்னன்னா, அதுதான் அதுதான் வந்து சொல்றோம். அத வந்து நீங்க ஒண்ணு அதை அதை அது அப்படியா அப்படின்னு உள்வாங்கி உங்களுக்கு அதை உட்காந்து அதை வெரிஃபை பண்ணி டைம் எடுத்து நீங்க பார்த்து எவ்வளவு மோசமான ஆங்ஸைட்டியா இருந்தாலும் பரவாயில்ல இதுதானா அப்படிங்கிற ஒரு தெனாவட்டோட உட்காந்து அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, டைம் எடுத்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் ஓகே. பட் அதனால நீங்க நல்லது கெட்டதுன்னு சொல்ல வரல, பட் அப்படி எடுத்துக்க முடியல உங்களுக்கு. ஏதோ உங்களுக்கே தெரியாம ஒரு இயற்கையா ஒரு பயம் வருது, ஸோ இப்படிதான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்றீங்களோ அது அகம் சார்ந்தது, உங்களை மீறி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அதை கம்ப்ளீட்டா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்ப திருப்பி ஓ இதுதான் இன்னும் நம்ம 24 கேரட் கோல்டு இங்க இருக்கு, நம்ம வந்து இப்ப 18 கேரட்ல இருக்கோம், அப்ப நம்மளுக்கு மிஸ் ஆகுது மிஸ் ஆகுது மிஸ் ஆகுதுன்னா திருப்பியும் அது ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி நீங்க எதையோ ஒன்று அடையறதுக்கு, அதுக்கு பதிலா சி உண்மையிலே அதுதான்றது எனக்கு புரியுது ஆனா என்னால முடியலப்பா நான் சொல்லி சொல்லிதான் இது பண்றேன் அப்படிங்கறதோட இருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதவே நீங்க செஞ்சு செஞ்சு ஒரு நாள் அதுக்கும் டயர்ட் ஆயிருவீங்க. அப்பதான் நீங்க எந்த இடத்துக்கு வருவீங்கன்னா, சரி சரி யூனோ வாட், இந்த கேவலம் அந்த ஆங்ஸைட்டி வந்து எவ்வளவு மோசமா நம்மள இது பண்ணா கூட பரவாயில்ல உட்காந்துதான் பார்ப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு எப்ப வருவீங்கன்னா, நீங்க இந்த தினமும் வேலை பார்த்து வேலை பார்த்து ஓரளவுல டயர்ட் ஆகி நொந்து நூடுல்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்துருவீங்க. சோ எல்லாமே நேச்சுரல் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. சோ புஷ் பண்ணாதீங்க, இதுதான் தியரி இதுதான் சரி, பட் அதுக்காக நம்ம வந்து அடிச்சு அடிச்சு ஒரு பூவை மலர வைக்க முடியாது. பட் உங்களுக்கு அது புரியல அதுதான், அதுல வந்து அது சரியாங்கிறத முதல்ல உள்வாங்கிக்கங்க. அதாவது தானா வேலை செய்யறது சரியா, அவங்க சொல்றது சரியா அப்படிங்கிறத அரவிந்துக்குள்ள அதை முதல்ல அது உள்வாங்கிக்கங்க.
அது ஓகே உங்களால முடியுதா முடியலையாங்கிறது வந்து உங்க பிரச்சனை கிடையாது, அது ஃப்ரீயா ஓகே உங்களுக்கு. ஓகே ஓகே தேங்க் யூ. இப்போ அரவிந்த் அவங்க டிஸ்கஸ் பண்ணது வந்து என்ன மாதிரி பிரச்சனை, அகம் சார்ந்த பிரச்சனை, ஒரு பர்டிகுலரா ஒரு உணர்ச்சி பயங்கிறது வரும் பொழுது அது ரொம்ப அந்த ஆங்ஸைட்டி பதட்டத்துக்குள்ள ரொம்ப போய் மாட்டிரோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துல வெளியில நம்ம எதையாவது ஒண்ணு செஞ்சு செஞ்சு நம்ம பண்ணி பழக்கப்பட்டுட்டோம் இல்லையா, அதே மாதிரி திருப்பி இதை ஒரு டெக்னிக் ஆட்டம் அவர் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணாலும் இது வேலை செய்யும், ஆனா அப்படி சொல்லி சொல்லி செய்யறது வந்து திருப்பியும் அது வந்து என்ன சொல்றது, அதுக்காக வேண்டி இது நம்ம வந்து சொல்லப்பட்டது கிடையாது. இது அதை இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சரியான புரிதலுக்கு வரணும், பட் அது வர முடியாம இப்போதைக்கு இதுதான் இருக்கு அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு அதுவும் ஓகே, அதுவும் அகம் சார்ந்தது தான். நமக்கே தெரியாம நேச்சுரலா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம், அதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேஜ் அப்படிங்கும் போது அது ஓகே. பட் இப்படிதான் புரிஞ்சுக்கிறது சரி அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியுது. பட் இதுதான் அப்படின்னு அதை நிதர்சனமா ஏத்துக்கும் போது நமக்கு அந்த இடத்துல நம்ம நம்மளுக்குள்ளே வந்து அந்த போராட்டம் இல்லாம கொஞ்சம் ஈஸியாயிடும். ஸோ அப்படிதான் நம்ம வந்து எதெல்லாம் முடியலையோ அது எல்லாமே அகம் அன்கான்சியஸா எடுத்துட வேண்டியதான். நம்ம நம்ம பண்ற அந்த நம்ம உள்ளுக்குள்ள தெரியாம வேலை பார்த்துட்டு இருக்கிறது, தெரிஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறது கூட அகமா எடுத்துக்கலாம், ஆனா அது வந்து நம்ம தான் வேலை பார்த்துட்டு இருக்கோங்கிற அளவுக்காவது அது தெரியும், அந்த அளவு இருந்தா போதும். இப்ப வேற இப்ப நம்ம புரிதல் ஐயாவினுடைய இந்த இதுல வந்து இருந்து பட் ப்ராக்டிக்கலா லைஃப்ல வந்து சில சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அல்லது இஷ்யூஸ் இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதை இதை இது மூலயமா அதை எப்படி அப்ரோச் பண்றது, அல்லது அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு நான் எனக்கு என்ன கோ த்ரூ பண்றேன், அதுல என்ன வந்து இதுவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க ஓவர் கம் பண்ண ப்ராப்ளத்தை கூட ஷேர் பண்ணிக்கலாம், உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை தான் இருக்கணுங்கிறது கிடையாது. ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிக்கோங்க. சரி, எகைன் நான் சொன்ன மாதிரி இது ஒரு தியரி, ஹைப்போதெட்டிக்கலா குட் டு நோ கைண்ட் ஆஃப் நாலேஜ் கலெக்ஷன் கிடையாது. சொல்லுங்க ஸ்ரீனிவாசன் சார். எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்தப்ப நீங்க அந்த ஒரு ட்ரெயின் ஒன்று சொன்னீங்கல்ல, அதுல நல்லா ஃபுல்லா தெளிவாயிட்டேன். என்ன சொன்னா? எனக்கு ட்ரெயின்ல வந்து நம்ம போய் உக்காடுறது மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்றோம், அது போகுமா போகாதா, அடுத்த ஸ்டேஷன்ல நின்றுமா, அதெல்லாம் நம்ம கையில இருக்குது, புறத்தை சம்பந்தப்பட்டது அப்படின்னு. அப்பதான் எனக்கு 100% வந்து நான் ரெடி ஆயிட்டேன். இப்பயும் நிறைய எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஆனா வந்து அழகா அது பாட்டிக்கு அது இருக்குது, அதுக்கு என்ன முன்னாடி வெளியில என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கேன். கண்டிப்பா இந்த கிளாஸ் இல்லை அப்படின்னா நிறைய பேர் சஃபர் ஆயிருப்பாங்க. இது பகவத்யாவுக்கு நன்றி சொல்லணும். உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் அப்பப்ப ஸ்ட்ரக் ஆகுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணி தூக்கி விடுறீங்கல்ல, அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் எனக்கு. நான் சோ சோ ஹாப்பி. இப்ப நான் வந்து எனக்கு இன்னொன்னு என்னன்னா, நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்பைனல்ல தெரியாம கை வச்சு இப்ப 2 வருஷமா என்னால கார் ஓட்டலாம், நடக்கலாம், ஒரு 100 அடி நடக்கலாம், அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, ரொம்ப அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருந்தேன். பட் இப்ப ஐயா கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கான்பிடென்ட் வந்து, இப்ப பிசினஸும் நல்லா பண்றேன், ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தப்பதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். நான் வந்து வள்ளலாரனுடைய தீவிர பக்தர், அவர் கொல்லவே கூடாதுன்றாரு, என் தொழிலே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கொள்றதுதான், என்னடா அது படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமா கோயில்ன்ற மாதிரி இருக்குதுன்னு. இப்ப பயோல மாறிட்டேன், பயோ பயோலியா 100% பயோல ஸ்டாப்பா பண்ணிக்கிட்டே இருக்கேன். வெகு விரைவில் என் கடையில பூச்சி மருந்து கிடைக்காது, பயோ மட்டும்தான் கிடைக்கின்ற லெவல்ல கொண்டாந்து விட்டுருவோம், அப்புறம் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு அதை நோக்கி பயணம் பண்றேன்.
வாழ்க வளமுடன் கேடா, எல்லாமே சந்தோஷமா போயிட்டு இருக்குது. இது வந்து நான் கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இது வந்து ரியலைஸ் பண்றேன். அதை விட என்ன பெரிய பெரிய ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு, பட் நான் அதை அப்படியே அழகா ஹேண்டில் பண்றதுக்கு கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டேன்னா ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, நம்ம ஒரி பண்ணி ஏதாவது ஆனா பரவாயில்ல, ஒன்றும் ஆகுறது இல்லை, அது பாட்டிக்கு அது இருக்கட்டும், அதுக்குன்னு எப்ப காலம் கணிஞ்சு வருதோ அப்ப நடக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாயா இருக்கேன். ரொம்ப நன்றி. ஆ நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஷேர். இப்போ நம் இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி க்ரெடென்ஷியலை பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக நம்ம படிக்கிறதோ இதுவோ எந்த எந்த இதுவுமே கிடையாது. உண்மையிலே என்ன க்ரெடென்ஷியல் அப்படின்னா, பிரச்சனைகளே சாப்பிட்டு பிரச்சனைகளோடையே வாழும் பொழுது பிரச்சனைகளை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையா கிடைச்சிது. ஸோ அதனால வந்து இந்த டாபிக் வந்து எனக்கு, அதாவது இந்த நம்ம அதாவது ஒண்ணுமே இல்லாதத கூட சில பேர் வந்து பிரச்சனை ஆக்கி பார்ப்பாங்க இல்லையா, அந்த ஒரு கேட்டகரியில இருந்தேன் நான் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அதனால வந்து அந்த பிரச்சனையோடயே பயணிக்கும் பொழுது அதனோட நுவான்சஸ் தெரியுது, அதனோட டைனமிக்ஸ் தெரியுது. சரி ஓகே, அதை வந்து நம்ம பயன்படுத்தி கொஞ்சம் ஏதாவது யூஸ்ஃபுல்லா இது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த இந்த இது. சோ அதனால வந்து யாருமே வந்து பிரச்சனையே இல்லாம அப்படியே கம்ப்ளீட்டா பர்ஃபெக்டா இருந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த வந்து ஒரு அந்த ஒரு மேல இருந்துட்டு சொல்ற மாதிரியோ அல்லது இது பண்ற மாதிரியோ கிடையாது. பிகாஸ் இது வந்து எல்லாருக்குமே, எல்லாருமே வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுல அலைகள் பிரச்சனைகள் இருக்கும். சோ அலையெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் நான் கடல்ல குளிப்பேன்னா நம்ம நின்றுட்டே இருக்க வேண்டியதுதான். சோ அதனால வந்து ஆஸ் இட் இஸ் அதோட எப்படி டிராவல் பண்றது அப்படிங்கும் பொழுது மெயினா ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, நம்ம மத்தவங்களும் இப்படிதான் இருக்காங்க, இது வந்து முதல்ல வந்து உலகத்திலேயே எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் நடக்குது அப்படின்னு நம்ம ஐசோலேட் பண்ணிக்கிறது முதல்ல வந்து குறையும். ரெண்டாவது, ஆனா எல்லாரும் அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு, மேபி என் பிரச்சனை அவ்வளவு பெரிய இதுவே கிடையாது போல அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். பட் நம்ம பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும். இட் டசன்ட் மேட்டர் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது சின்னது பெருசுன்னு இல்லை, பட் எல்லாருமே இந்த மாதிரிதான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு இன்னொரு சைடு இருக்கு. நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கைய பத்தின ஒரு புரிதல், எது முக்கியம் எது முக்கியம் இல்லைங்கிற தெளிவு நமக்கு வந்து கண்டிப்பா வரும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து வி டோன்ட் ஸ்வெட் ஃபார் த ஸ்மால் ஸ்டஃப். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அந்த அலைன்மெண்ட் மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது ஃபில்டர் அவுட் ஆயிடும் லைஃப்ல. நமக்கு ஓகே, தேவையானது இதுதான், தேவையில்லாதது இதுதான் அப்படிங்கிற ஒரு இதுவும் வரும். சோ பிரச்சனைகள்னால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்கு. சோ அதை அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒவ்வொரு செஷன்லயுமே நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு இப்ப பிரச்சனை அப்படின்னாலே நமக்கு வந்து ஏதோ ஒரு விதமான ஒரு கான்ஃபிளிக்ட் வருது, நம்மளுக்கு வந்து ஒரு சுமூகமா இல்லை அப்படிங்கறது தான் வந்து அந்த இடத்துல அது சொல்றோம். அல்லது நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அல்லது நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, எதையோ ஒண்ணு. ஆனா வந்து அத நம்ம ஏதோ ஒண்ணு நடக்குது, அத நம்ம வந்து அதுக்கு ஒரு பேர் கொடுத்துறோம், அது பிரச்சனை அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துறோம். இப்போ அந்த பிரச்சனைன்னு பேர் கொடுத்த பிறகு நம்ம ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா என்ன பண்ணிடுறோம்னா, நமக்கு அதை பத்தின ஒரு அவர்ஷன் வந்துருது, அது ஒரு தேவையில்லாதது, நமக்கு வேண்டாத விருந்தாளி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆயிடுது. அப்போ நம்மளுக்கு அது வேண்டாத விருந்தாளி அப்படின்னா கண்டிப்பா நம்ம போய் அடுத்து அவங்களுக்கு காஃபி டீ கொடுப்போம்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். எப்படா வீட்டை விட்டு துரத்துவோம்னு தான் நம்ம வந்து நினைப்போம். சோ நம்ம முதல்ல ஒரு விஷயத்த நம்ம வந்து, அது வந்து தனிப்பட்ட நபர்களுக்கு உள்ள ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸாம்ல வந்து 98 மார்க்ஸ் வாங்கின, இது ரியல் எக்ஸாம்பிளே சொல்றேனே. இப்போ நான் 12th எக்ஸாம்ல வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையா, ரொம்ப வீட்டுல ஒரு பிரச்சனையோட இருந்தது. நான் போயிட்டு எக்ஸாம் எழுதல, ஏதோ ஒண்ணு எனக்கு என்ன எழுதணும்னு ஞாபகம் இல்ல, ஏதோ ஒண்ணு எழுதி கொடுத்தாச்சு, இது பண்ணியாச்சு. என்னோட ஃப்ரெண்டு வந்து பயங்கர ஸ்டூடியஸ், எல்லாருமே ஸ்டூடியஸ், பட் அந்த அந்த இதுல வந்து ரொம்ப ஒரு மெனக்கட்டு எக்ஸாம் எழுதிட்டு அந்த மாதிரி வந்து எக்ஸாம் ஹாலுக்கு வெளியில வந்து 1 மார்க் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஓன்னு அழுதுட்டு இருந்தாப்ல. அப்போ எனக்கு வந்து என்னன்னா, நானும் நல்லா மார்க் வாங்கணும்னு நல்லா தான் இருந்தது, பட் அந்த எக்ஸாம் கரெக்டா 1 நாள் முன்னாடி ரொம்ப பிரச்சனை வந்து ஒரு மாதிரி ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிட்டு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ அந்த அந்த அப்பியர் ஆகுறதே ஏதோ சும்மா போயிட்டு அப்பியர் ஆயிட்டு வெளியே வந்தேன். அப்போ அவ அழுகிறத நான் பாக்குறேன்.
எனக்கு அது ஒரு பெரிய இதுவாவே தெரியல, ஏன்னா நான் பாஸ் ஆவேனான்னு கூட எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அப்படி ஒரு ஸ்டேஜ்ல இருந்தது. அப்புறம் ரிசல்ட் வந்தது. அப்போ ரிசல்ட் வந்ததுன்னா எனக்கு வந்து 198 வந்தது ஒரு சப்ஜெக்ட்ல. அந்த ஒரு மார்க் போயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு, அந்த 199 வருமே ஆனா ஒரு மார்க் போயிடுச்சேன்னு அழுத அந்த பொண்ணுக்கு 166 வந்தது மார்க். அப்போ எனக்கு இது ரொம்ப வியடா இருந்தது. நாட் தட் ஒண்ணுமே படிக்காம போய் எனக்கு என்னன்னு போய் எழுதுனா மார்க் வரும் அப்படின்னு எதையோ ஒண்ணு மிஸ்டிக்லாம் கொண்டு வரல இங்க. அதாவது அப்பதான் எனக்கு டக்குன்னு புரிஞ்சது, அதாவது நம்ம என்னவோ ஒண்ணு பண்றோம், ஒண்ணு நடக்குது, பட் எக்ஸாக்டா நம்ம இத காசேட் பண்றோமா இல்லையா. அண்ட் ஒருத்தவங்க வந்து இது ஒண்ணு போயிடும்னு அழுகுறாங்க, பட் அவங்களுக்கு பார்த்தா அப்படியே அது வந்து மேபி ஒரு தவறா கூட இருக்கலாம் இல்லையா. சிக்ஸுக்கு நைனுக்கு பதிலா சிக்ஸ் போட்டுட்டாங்களா என்ன, ரீ இவாலுவேஷன் போடுற மாதிரி இருந்து. ஸோ ஒரு அந்த இடத்துல என்ன நடக்குது, அங்க என்ன கேப், ஒரு பிரச்சனைய வந்து நம்ம எப்படி பாக்குறோம். நம்மளால அந்த ஒரு மார்க் போனதே அந்த ஏத்துக்க முடியல, ஏன்னா எய்ம் பண்ணது 200. அப்ப வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, விச் இஸ் கரெக்ட். ஏன்னா அந்த ஒரு மார்க்னால நிறைய விஷயங்களை வந்து இழக்கலாம். ஆனா இப்போ இந்த இந்த என்னைய பொறுத்த வரைக்கும் நான் பாஸே ஆக மாட்டேன் அந்த சிச்சுவேஷன்ல அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா பார்த்தா அந்த அந்த மாதிரி ஒரு மார்க் வந்தது. ஸோ எனக்கு அதுவும் எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஸோ பட் இது ஸோ என்ன நடக்குது அப்படிங்கறது வந்து ஒரு விளங்காமலே இருந்தது. அப்பதான் வந்து இந்த நம்ம பிரச்சனையை ஜென்ரலா நம்ம நம்ம அப்ரோச் பண்ணும்போது அப்புறம்தான் புரிஞ்சுது, ஒரே பிரச்சனை வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இன்டென்சிட்டியான வலியை கொடுக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு அதனுடைய தாக்கத்தை எடுத்துக்க, அதாவது நம்ம அவங்கவுங்க சூழ்நிலையில இருக்கும்போது எது யாருக்கு அந்த வேல்யூ வேல்யூன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அந்த இம்பார்ட்டன்ஸ், நம்ம அதுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதோடைய இழப்ப ஃபீல் பண்ணுவோம், அந்த பெயினை ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்படிதான் வந்து ஒரே பிரச்சனை வந்து இப்ப நீங்க நம்ம நம்ம ரெண்டு பேர் போயிட்டு இருக்கோம், ரெண்டு பேர் பர்ஸுமே பிக் பாக்கெட் ஆயிட்டு நம்ம ரெண்டு பேருமே காசு இழந்துட்டாலும் ஒருத்தருக்கு வந்து அதுவே வந்து வாழ்வாதாரமா இருக்கலாம் அந்த மாச சம்பளம், இன்னொருத்தவங்களுக்கு அது வெறும் பாக்கெட் மணியா இருக்கலாம். அப்போ அந்த பாக்கெட் மணி போச்சுன்னு ஒருத்தவங்க அவ்வளவு கவலைப்பட மாட்டாங்க, ஆனா அந்த ஒரு அந்த 1 மந்தோடைய அந்த இதுவே வந்து போயிடுச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த இம்பாக்ட் அதிகமா இருக்கும். ஸோ முதல்ல வந்து அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல வந்து கம்பேர் பண்ணாம பர்சனலைஸ்டும் ஆக்கிக்காம நமக்கு இதனுடைய இன்டென்சிட்டி வந்து பிரச்சனைனால கிடையாது, நம்ம அதுக்கு கொடுக்குற வேல்யூனால தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இதனால வந்து வேல்யூ கூட்டணும் குறைக்கணுங்கிற இடத்துக்கு போல, பட் அட்லீஸ்ட் இதனால தான் நம்மளுக்கு அந்த சைக்கலாஜிக்கல் பெயின் வந்து அதிகமாகிறதும் குறையறதும் வித்தியாசப்படுது அப்படிங்கிற ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட சொல்லுங்க தங்கராஜ். ஆ மேடம், வணக்கம் மேடம். ஆ வணக்கம் சார். மேடம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது, நினச்சா ஒரு மாதிரி நான் நைட்டு 10 மணிக்கு 3 மணிக்கு படுக்கிறேன், படுத்துட்டு மறுபடியும் ஒரு மணிக்கு 2 மணிக்கு எழுந்திரிறேன், 1 மணி 2 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் தூக்கமே வர மாட்டேங்குது. அது ஒவ்வொன்றா ஏன்டா இப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிடுச்சேன் அப்படிங்கிற மாதிரியே நினப்பு இருக்குது. உடம்பு வேறு சரியில்லை, அல்சர் அதிகமாக இருக்குது. இந்த அல்சர் வந்து காரணமே இந்த கவலைகளால் தான், கவலைகள், நைட்டு தூங்காமல், அப்புறம் ஹீட்டு, ஓவர் ஹீட்டு, பாடி தூங்காமல் ஓவர் ஹீட் ஆகி அப்படி இதாக எக்ஸாம் அப்படி வந்துச்சு. அதான் இப்போ எனக்கு சொல்யூஷன் வேணும், மனசு நிம்மதியாக இருக்கணும். ஐயா கிளாஸுக்கு அட்டன் பண்ண முடியலை என்னால், எனக்கு கொஞ்சம் சரி, நல்ல சொல்யூஷன் வேணும். உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய மன உளைச்சல்னால உடம்பு பாதிக்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியுது. இப்போ உங்களுக்கு ஓகேயா, நீங்க ஷேர் பண்ண முடியுமா உங்களுக்கு அப்படி, அதாவது உங்களோட ரியலா அந்த என்ன ப்ராப்ளம்னால உங்களுக்கு அவ்வளவு ஒரு இதுல இருக்கீங்க? மேம் ஒரு வேலைக்கு சேர்ந்தேன், ரேஷன் கடை வேலைக்கு. அது வந்து நாங்கள் மொத்தம் 10 லட்சம், 10 லட்சம் கட்ட வேண்டி இருந்துச்சு. அப்புறம் அண்ணன் வந்து 7 லட்சம் வச்சு, 7 லட்சம் அவர் சேர்ந்து வச்சு கொடுத்தாரு. அவர் உள்ள டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார், உள்ளே இருக்கிறனால கொடுத்தாரு. நான் ஒரு 3 லட்சம் தான் கையிலேருந்து கொடுத்தேன், 3 லட்சம் கையிலேருந்து கொடுத்தேன். இப்போ அவங்க முதல்ல என்ன சரி இது பண்ணாங்க, ரொம்ப சம்பளம் வரும்,
ரொம்ப கிம்பளம் வரும், ரொம்ப கிம்பளம் வரும், கிம்பளம் ரொம்ப பார்த்துக்க சைடில் பார்த்துக்கலாம் அப்படின்னு லோன் அடைச்சிடலாம், லோன் அடைச்சிக்கலாம், 10 லட்சம் ரூபாய்க்கு லோனை போடு, 10,000 மாதம் கட்டலாம், லைஃப் இதில் வயசு 30 ஆகிட்டு வேலை கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க. கடைசியில் சேர்த்துக்கிட்டாங்க, சின்ன கடையில் கொண்டு எடுத்துட்டாங்க. சின்ன கடை தான், சின்ன கடை, சின்ன ரேஷன் கடை, அதில் எடுக்க ரொம்ப இது பண்ண முடியாது, எனக்கு என்னது? மனசு இல்லை. சின்ன ரேஷன் கடை, சின்ன கடை, ஓகே. சின்ன கடைனா கார்டு கம்மி, ஆ கார்டு ஆ கம்மி, ஓகே. ஆமாம் கார்டு கம்மி, அதில் வந்து எடுக்க முடியாதுன்னு வைங்க, ரொம்ப இது பண்ண முடியாது. அது எனக்கு அது விருப்பமும் இல்லை, எடுக்கவும் உள்ளே போனதுக்கப்புறம் மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா மக்களோட ரியாக்ஷனு, மக்கள் நம்மகிட்ட நடந்துக்கிறது, அப்புறம் அது வேண்டாங்க மாதிரி தோணிச்சு, ரெண்டு மூணு ட்ரிப்பு வீட்டு விட்டு போயிட்டேன், வேண்டாம் வேலை வேண்டாம்னு. அம்மா அடிக்க கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்து வச்சுருக்காங்க. வச்சுருக்காங்கன்னா ஒவ்வொன்றையாக நினச்சி அப்பவுமே எனக்கு அல்சர் வந்துட்டு, இப்போ 6 மாதம் ஆகுது, 6 மாதம் ஆகுது வேலையை சேர்ந்து, 3ஆம் மாதத்துலேருந்து அல்சர் வந்துட்டு. அல்சர் பிரச்சனை பயங்கரமாக இருக்குது, எது பண்ணாலும் கேட்க மாட்டேங்குது, மனசும் குழப்பமாகவே இருக்குது. வேலையை விட்டுடலாமா, இல்லை பார்க்கலாமா, என்ன செய்ய, பணம் வேறு, வேலையை விட்டு வேலை போய் போய் ஹெல்த்தை பார்த்தாலும் பணம் பிரச்சனை, வந்து வீட்டுக்கு வர முடியாது. அடுத்து நம்ம வீட்டில் வந்து நார்மலாக ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, ஏன்னா மக்கள், மக்கள் சமுதாயம், சொசைட்டி, அண்ணன் மற்ற சொசைட்டிலாம் நம்மளை ரொம்ப சீப்பாக பார்ப்பாங்க. அதனால் வெளியும் போக முடியாமல் இங்கேயும் நிம்மதியாக வாழ முடியாமல் ஒரு மாதிரி, ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு. உடம்பும் சரியில்லை. உங்களுக்கு ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸா இருக்கு. உங்களுக்கு அதுதான் வந்து, அதாவது நீங்க நீங்க சேர்ந்த வேலையில அந்த மாதிரி அவுட்புட் எடுக்க முடியலன்னு வருத்தமா இருக்கா, இல்ல அந்த மாதிரி கொஞ்ச நஞ்சம் எடுக்கிறது கூட உங்களுக்கு பிடிக்கல, மனசாட்சிக்கு உடன்படாம நம்ம பண்றமேன்னு வருத்தமா இருக்கு, அந்த மாதிரி கில்ட்டியா இருக்கா, அதனால இருக்கா? கில்ட்டியாக இருக்குது, கில்ட்டி ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்குது, நம்மளோட செயலில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளைவு இருக்குது. அது என்னோடய கர்மாவா என்னன்னு தெரியலை. எந்த வேலையிலுமே நான் இதுவரைக்கும் 3 மாதம் 4 மாதம் மேலே நினச்சி நின்று இல்லை. 3 மாதம் தான் வேலை பார்ப்பேன், 4 மாதம் வேலை பார்ப்பேன், அப்புறம் வந்துடுவேன், அப்படி தான் இருந்திருக்கேன் இது வரைக்கும். இப்பவும் அதே நிலைமை எனக்கு வருது, அதே நிலைமை வரும்போது எனக்கு புரியுதா தெரியுது, ஒரு நம்மளோட இதே அப்படி தான் போயிருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. தூக்கம் வர மாட்டேங்குது நைட்டு, மெயினாக தூக்கம் இல்லாமல் தான் உடம்பு சரியில்லாமல் இல்லையா. ஓகே. இப்போ நம்ம நம்ம சில விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம், உங்களுக்கு அது எப்படி ஓபன் அப் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் தேங்க் யூ ஃபார் ஷேரிங். இப்போ வந்து நம்ம உடம்பு சரியில்லை, தூக்கம் வரல, அல்சரா இருக்கு, இதுவா இருக்கு அப்படிங்கும் பொழுது உங்களுடைய அந்த மாதிரி வந்தது உங்களுக்கு பிடிக்கல. அப்போ பிடிக்கலைங்கும் போது அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு எல்லாருக்குமே வந்து என்னன்னா, நம்ம எது இதனாலதான் இது நடந்தது அப்படின்னு நம்ம ஏதோ ஒன்று ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா அது சால்வ் ஆகணும்னு பிரச்சனை இல்லை, பட் அட்லீஸ்ட் ஓகே இதனாலதான் இது இதுவாகுது. ஏன்னா உங்களுக்கு வந்து 3 மாசத்துக்கு மேல ஒரு வேலையில இருக்க முடியல, 3 மாசத்துக்கு மேல ஒரு வேலையில இருக்க முடியலன்னு அப்படின்னு ஏதோ ஒன்று அமானுஷ்யமா நடக்கிற மாதிரி, உங்களை அது மாதிரியே கொண்டு போற மாதிரி இருக்கிறத விட இதனாலதான் இது இதனாலதான் இதுன்னு ஒரு மாதிரி ரேஷனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பாக்குறீங்க. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அல்சர் வருது, தூக்கம் கெடுது, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து ஒரு மனசுக்கு உடன்படாத ஒரு வேலையில இருக்கீங்க. இப்போ அந்த மனசுக்கு உடன்படாத ஒரு வேலையில இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ அது வேற ஆப்ஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க, கரெக்டா தங்கராஜ்? தங்கராஜ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க இருக்கீங்களா சொல்லுங்க. ஏன்னா சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. அன்மியூட் கொடுத்தாச்சு. தெரியல, அவங்க டிராப் அவுட் ஆயிட்டாங்களா, மேபி ரெக்கார்டிங் பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. இப்போ இவங்க இவங்க சிச்சுவேஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு உடன்படலை, பட் இப்போதைக்கு அவங்களுக்கு இந்த வேலை செய்யறது தான் இப்போதைக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஒன்று நம்ம எதனாலும் சரி சந்திச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு, இந்த வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது உடன்படுற மாதிரி உள்ள ஒரு விஷயத்தை நோக்கி போகலாம், அல்லது இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷன்ல இதுதான் இருக்கு, இப்போ இதை வந்து 3 மாசத்துக்கு மேல எங்கேயும் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபில்டரோடயே நம்ம எடுத்துட்டு போகாம, இப்போ இதுல வந்து என்ன காரணங்கள் வந்தாலும் சரி, இது ஆல்ரெடி இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, நம்ம இதுல லாக் ஆயிருக்கோம்,
சரி ஓகே இந்த வேலையை நம்ம ஜஸ்ட் கண்டினியூ பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு இதுல எப்படி சரியா இருக்க முடியுமோ இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து முதல்ல வந்து வேலையோட ஸ்டெபிலிட்டிக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணினாங்க. இந்த மனசுல ஏற்படுற விஷயங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இது பண்ணாம அந்த வேலையில மட்டும் அந்த ஸ்டெபிலிட்டியில மட்டும் அதை விஷயத்த இவங்க எப்படி இப்ப அந்த அந்த சின்ன ஊரா இருந்தாலும் அங்க எப்படி அவங்க பர்ஃபார்ம் பண்ணலாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த கவனத்தை எடுத்துட்டு போகும்போது அந்த உள்ளுக்குள்ள வந்து இது குற்ற உணர்வு வருது அது வருது இது வருது இதெல்லாமே வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவைப்படுது. பட் இப்போ மேபி சம்டைம்ஸ் நமக்கு முடிவு எடுத்த பிறகுதான் தெரியும் ஓ இது இல்ல நம்ம இத வந்து நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணல இது நம்மளுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு பேர்டனா இருக்குன்னு அப்புறம் தான் தெரிய வரும். ஆனா நம்ம புறத்துல மட்டும் நம்ம ஒரு செயல் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் வந்து கொஞ்சம் வர்றதுக்கு டைம் எடுக்கும். சோ அந்த டைம் லாக் எடுத்து இப்ப அவங்களுக்கு இது பண்ணும்போது இப்ப உடனே இதை விட்டுட்டு போடுறதை விட இந்த இந்த இதுல இருந்து அவங்க கண்டினியூ பண்ணி அவங்களுக்கு என்ன ஸ்கோப் இருக்கோ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க தன்னை பத்தின தன்னுடைய அந்த ஒரு உணர்வுகளை பத்தி தன்னுடைய அந்த கிரிட்டிசிசம் பத்தி விட்டுட்டு அந்த செயலுக்கு வந்து அவங்க போவாங்க. அண்ட் அங்க என்ன நடக்குது என்ன ஏது ஏதோ ஒரு காரணத்தினால இப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல லாக் ஆயிருக்காங்க. சரி இப்ப இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை வந்து புதுசா அந்த இடத்துல கிடைக்கும். அப்போ அதுதான் வந்து அடுத்து 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 மூவ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல தோணுது. அவர் டிராப் அவுட் ஆயிட்டாரு, மேபி திருப்பி ரீகனெக்ட் பண்ணா பார்க்கலாம். மற்றபடி இதுல வந்து தூக்கம் அது தூக்கத்துக்கோ அல்லது இதுக்கோ போராடாம இப்ப அவங்க அல்சர்னா அப்ப நேரத்துக்கு சாப்பிடுறது தேவையில்லாத அதை பத்தி நம்ம அந்த தாட் திங்கிங் அவங்க பார்த்தாங்கன்னா புரியும். அந்த திங்கிங்ல அவங்க காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கிறது எங்க முடிஞ்சு போன ஒரு விஷயத்த முடிஞ்சதா எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இந்த ரோல்ல தான் இருக்கோம் இதுதான் நம்ம வேலை அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சா ஏதோ ஒரு இடத்துல அவங்க அவங்களுக்கு தேவை அந்த அந்த முடிவு. சில சமயம் நம்ம முடிவு எடுத்து செயல்ல இறங்கினா கூட நம்ம மனசளவுல வந்து அந்த ஆசிலேஷன் இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்த கொஞ்சம் சரி பண்ணிட்டு இப்போதைக்கு இதுதான் ஷார்ட் டேர்மா கூட அதை எடுத்துட்டு டிராவல் பண்ணும் பொழுதுதான் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ உங்களுக்கு பாடியில உள்ள பிரச்சனைகளுமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஷார்ட் அவுட் ஆகும். ஓகே இப்ப நம்ம நம்ம இப்ப வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா வந்து ஒரு ஒரு பிரச்சனைகள் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த பிரச்சனைன்னு பாக்குறோம். இப்ப நம்ம நினைக்கலாம் நம்ம என்ன எல்லாரும் பைத்தியமா நம்மளுக்கு எல்லாம் அறிவு இருக்குல்ல நமக்கு பிரச்சனையா இருக்கிறத தானே பிரச்சனையா பாக்குறோம் அப்படின்னு. ஸோ அது அது கரெக்டு தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பிரச்சனைய ஒரு மாதிரி பிரச்சனையா உள்ள விஷயத்த பிரச்சனையா பார்ப்போம். பட் நிறைய விஷயம் வந்து நமக்கு ஏதோ எதையோ ஒன்ன பார்த்து பயத்துல ஓ இது அப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளே வந்து அந்த ப்ராப்ளம் ஆன்டிசிபேட் பண்ணி அது பிரச்சனையாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உறுதியா இருப்போம். இப்படியெல்லாம் நடந்தா அந்த அவனுக்கு அப்படி நடந்தது அப்ப கண்டிப்பா இதுவும் அப்படிதான் போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கே தெரியாம அன்கான்சியஸா ஒரு முடிவு எடுத்துருவோம் இது பிரச்சனையாதான் போக போகுது அப்படி. அப்போ நம்மளுக்கு என்ன புரியும் நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது நமக்கு புரியும். அப்போ எடுக்கக்கூடிய முடிவுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி தான் வரும் அதுக்கு தகுந்த செயல்ல தான் நம்ம ஈடுபடுவோம். அப்போ இது பிரச்சனையாதான் ஆக போகுதுன்ற ஒரு முடிவோட நம்ம எடுத்து செயல்பட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் பிரச்சனை வராம போகக்கூடியத கூட நம்ம வந்து என்ன பண்றோம் நம்ம நமக்கு அந்த சக்தி இருக்கு நம்ம உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கு நம்ம முடிவுகளுக்கு அப்போ நம்ம அதை வந்து பிரச்சனையா உருவாக்கிடுறோம். ஸோ அப்போ ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம வந்து அந்த அந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது நம்ம வந்து அந்த ஒரு முதல்ல இது இது இந்த பிரச்சனையுடைய தன்மை என்ன இந்த பிரச்சனையை முதல்ல புரிஞ்சுக்கலாம். இது யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க நமக்கு தேவையானவங்களா தேவையில்லாதவங்களா என்னங்கிற தெரியாது. யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்பதான் வந்து நமக்கு அதை பத்தின புரிதல் வரும். ஸோ முதல்ல பிரச்சனையை ஹேண்டில் பண்றதுக்கு அடிப்படையான இது வந்து என்னன்னா பிரச்சனையை பத்திய புரிதல். இது உண்மையிலே பிரச்சனையா இல்லை நம்மளா பிரச்சனையாக்குறோமா இல்லை இது வந்து ஒரு டெம்பரரியான பிரச்சனையா இல்லை இது வந்து அகம் சார்ந்த பிரச்சனையா இல்லை புறத்துல சார்ந்த பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு கோணங்கள்ல நம்ம முதல்ல வந்து அது ஒரு ஒரு கியூரியாசிட்டி
ஒரு ஆர்வத்தோட, அது வந்து பயங்கர கவுண்டர் இன்ட்யூட்டிவா இருக்கலாம், கஷ்டம் வரும்போது எப்படி ஆர்வத்தோட இருக்க முடியும்னா, நம்ம போக போக நம்மளுக்கே தெரியும் நமக்கு நிறைய விஷயத்துல வந்து சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனாலதான் நம்ம வந்து அவசரப்பட்டு ஒரு டைரக்ஷன் எடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம முதல் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை பத்தி புரிஞ்சுக்குவோம், என்னதான் இது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட நம்ம வந்து அதை வந்து பாக்குறது தான். பட் அந்த மாதிரி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னா, நம்ம நிறைய பேர் நிறைய சமயத்துல என்ன பண்ணிட்டோம்னா, இது வந்துருச்சு வந்துருச்சுனாலே ஏதோ வரப்போகுது அல்லது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ தப்பிச்சு தப்பிச்சு ஓட தான் நம்ம ட்ரை பண்றோம். ஏன் அப்படி ட்ரை பண்றோம், ஏன் தப்பிச்சு ஓட ட்ரை பண்றோம்னா, நம்ம வந்து நம்புறோம் பிரச்சனையே இல்லாத வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, எதுவுமே எது அதாவது பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு அல்டிமேட்டா நம்மளுக்கு அந்த புரிதல் கொண்டு போகும். ஆனா வந்து எதுவுமே வரக்கூடாது, அப்படியே அலையே இல்லாம அப்படியே இருக்கணும், ஃபிளாட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த மாதிரி எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே நம்மளை வந்து எப்பயுமே வந்து நம்ம அந்த அப்படியே வந்து ஒரு ஒரே ஸ்டேட்ல வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. பட் அந்த மாதிரி இருக்கிறதே ஒரு மெத், அதாவது அதுவே வந்து ஒரு இல்லூஷன், அது ஒரு பொய். அது யதார்த்தம்ங்கிறது வந்து ஏற்ற இறக்கங்களோட உள்ள விஷயங்கள் தான். நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் மாறி மாறி வரும்பொழுது, நம்ம ஒரு தியரிட்டிக்கலா ஒரு ஐடியாலஜிக்கலா இப்படிதான் இருக்கணும் லைஃப்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் வச்சுக்கிட்டு முன்முடிவுகள் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம என்ன நடந்தாலும் அது நம்ம வச்சிருக்கிற அந்த நம்ம மனசுக்குள்ள கோட்டை கட்டின அந்த ஒரு கற்பனைக்கியோட ஒத்தே வர முடியாது, அதோட அது ஈக்குவலைஸே பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு 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 நபரை பத்தியோ நம்ம பாஸை பத்தியோ இல்லை நம்மளோட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே இவங்க இப்படின்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு இதை வச்சுக்கிட்டோம், பின் பண்ணிட்டோம் அப்படின்னா, யதார்த்தத்துல வந்து ரியாலிட்டியில வந்து யாராலையும் நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி போட்டி போட முடியாது. ஏன்னா நம்ம கற்பனையில நம்ம அந்த நபரையே கேட்கறதே கிடையாது, நம்மளுக்கு விருப்பமான வகையில அவங்கள வந்து நம்ம வந்து வடிவமைக்க முடியும். அவங்க என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எங்க என்ன சொல்லணும் சொல்லக்கூடாது, என்ன செய்யணும் செய்யக்கூடாது, எல்லாமே நம்ம வந்து நம்ம டிசைன் பண்ணி நம்ம கற்பனையில வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு கற்பனையான ஒரு ஐடியாலஜிக்கு யாராலையுமே ஈடுகொடுத்து கொண்டு வர முடியாது. சோ அது நம்மளுமே வந்து இன்னொருத்தவங்களோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி இருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கும் பொழுதுதான் சரி ஆக்சுவலா என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு ஆர்வமே வரும். பட் நம்ம கற்பனையில எப்பயுமே ஒரு சூழ்நிலையை பத்தியோ ஒரு நபரை பத்தியோ ஒரு நம்ம ஹெல்த் பத்தி எதை பத்தினாலும் நம்மளுக்கா வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு முன்முடிவுகள் இருக்கு. ஸோ முதல்ல நமக்கு அந்த முன்முடிவுகள்லாம் இருக்கு, அதோட தான் நம்ம இதை கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ப்ராசஸ நம்ம புரிஞ்சுக்கணும். தங்கராஜ் அவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. மேடம் வணக்கம். மேடம் சொல்லுங்க. மேடம் முக்கியமான ஃபோன் வந்துருச்சு. சாரி மேடம், சாரி மேடம். அது ஆட்டோமேட்டிக்கா மியூட் ஆயிட்டு கால் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே சாரி மேடம், சாரி மேடம். கேட்டதா என்ன சொன்னோம் கேட்டதா? இல்ல மேடம் கேக்கல மேடம். கால் நம்ம கீழர் பாஸ் கரையா இருக்காங்களா மேடம்? மேடம் அவங்கள்ட்ட சொல்லி மெயில் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் அல்சர் இருக்கு, இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படி மெயில் பண்ணியிருந்தேன். அவங்க கால் பண்ணியிருந்தாங்க, கரெக்டா கால் பண்ண தவிர்க்க முடியல. சரி அதான் மேடம் அட்டன் பண்ணிட்டு அட்டன் பண்ணி ஆயிட்டு மறுபடியும் மியூட் ஆகி அட்டன் பண்ணிட்டேன். தப்பா நினைச்சிடாங்க மேடம், சாரி மேடம். இல்ல தப்பா நினைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு நிறைய வேதனை இருக்கு, அது எங்கயாவது யாராவது கொடை கொடுப்பாங்களான்னு நீங்க தேடுறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா மேடம். ஆமா மேடம், உங்ககிட்ட உள்ள கொடையை முதல்ல நீங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அது வந்து என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இல்ல, தெரிஞ்சேதான் இந்த ஒரு முடிவெடுத்து இந்த இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிட்டேங்கிறது இப்போதைக்கு இருக்கட்டும். நீங்க ஒரு முடிவெடுத்து உள்ள ஒரு 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 அடி எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா மேடம், ஆமா மேடம். இப்ப எடுத்த முடிவுல
கண்டினியூஸா முதல்ல இருந்து பார்த்தா என்ன ஆகும்? இப்ப முதல்ல வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா, எதுலயுமே 3 மாசத்துக்கு மேல இருக்க மாட்டேன், இப்படியேதான் கண்டினியூஸா ஆகுது, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இல்லையா, அந்த ஒரு சின்ன விஷயத்த எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உண்மையிலேயே அது அப்படியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்க ஒரு முடிவெடுங்க. சரி, இந்த வேலையில வந்து 3 மாசம் தானே உங்க டைம் பீரியடு, இந்த வேலையில வந்து 6 மாசம் 8 மாசம் இருப்போம் அப்படின்னு முடிவெடுங்க. சம்பந்தமே இல்லை. நினைப்புகள் நம்ம நம்மள பத்தின புரிதல் நமக்கு உதவுச்சுன்னா வச்சுக்கலாம். உங்களுக்கு நான் எதுலனாலுமே நான் நிலைச்சிருக்க மாட்டேன் நிலைச்சிருக்க மாட்டேன் இப்படியே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நிலைச்சுதான் இருக்க மாட்டீங்க. சோ இதுல வந்து என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இந்த முடிவு எடுத்தாச்சு நான் இருக்கேன் அப்படிங்கறத முதல்ல நீங்க ஒரு முடிவு எடுங்க. ஐ மீன் எடுங்கன்னா அது உங்க முடிவு என்னன்னு நான் சொல்ல முடியாது. சப்போஸ் நீங்க அப்படி எடுத்து இதுல இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலையில நீங்க என்ன அளவுக்கு நேர்மையா நீங்க என்னென்னலாம் பண்ண முடியும். இப்போ தங்கராஜ் இல்லாம வேற ஒருத்தர் இருக்கிறதுக்கு பதிலா தங்கராஜ் அந்த வேலையில இருக்கும் பொழுது என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு உங்களுடைய கவனத்தை கொண்டு போங்க. சரிங்க மேம், சரிங்க மேம், நேர்மையா ஓரளவுக்கு. ஆமா, ஓகே மேம். இப்போ உங்களால முடிஞ்சதைத்தான் நீங்க செய்ய முடியும். அப்ப நீங்க முடிஞ்சதை செய்யும் போது நேர நேரத்துக்கு நீங்க பசிக்கும் போது சாப்பிடுங்க. சாப்பிட்டு நம்மளால முடிஞ்சதை செஞ்சிட்டோம், இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப 100%னா 10% தான் இதுல செய்யவே வாய்ப்பு இருக்கு. அது உங்க தப்பு இல்லையே இல்லையா? அதாவது நம்மளுடைய ஏதோ ஒரு சூழ்நிலைனால இந்த இடத்துல இதுவா இருக்கும். பட் அட்லீஸ்ட் 10% செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. அப்படின்னா 10% நீங்க முழுமையா நேர்மையா செய்யுங்க. அந்த நேர்மைக்கு உங்களுக்கு மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். நேர நேரத்துக்கு சரியா சாப்பிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களோட 10% தான் உங்களுக்கு இன்னைக்கு 100% தான். அவ்வளவுதான். அப்ப நீங்க 100% உங்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு சரியாதான் இருக்கீங்க அப்படின்னு நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து புதுசா ஒரு சரியான ஒரு கண்ணோட்டத்தோட நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த கில்ட்டி கான்சியஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உதவ போறது இல்ல. இது தேவையும் இல்லை, நீங்க அதை தூக்கி சுமக்க தேவையில்லை. நீங்க அந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணி நீங்க ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அப்போ உங்களோட பாடி உங்களோட எல்லாமே வந்து ஓரளவு வந்து அலைனா வந்துடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுக்கு அந்த தூக்கத்துக்கும் நீங்க போராட தேவையில்லை, இதுக்குமே போராட தேவையில்லை. ஏன்னா உங்க மைண்ட்ல வந்து இப்போதைக்கு என்னன்னா ஏதோ ஒரு ஒரு தப்பு தவறுன்னு அதை மாத்திட்டே இருக்கு. ஆனா டெய்லி நீங்க அதே வேலையும் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ நீங்க ஏதாவது ஒன்ன வந்து கழட்டி விட்டுறணும். சோ நீங்க உங்க மனசை பத்தி தப்பான வேலை மனசை உறுத்துது வைக்குது, அது வந்து ரெண்டாவது பட்சம் தான். எனக்கு அது ரெண்டாவது பட்சம் தான். இப்போ முதல்ல என்ன பிரச்சனைனா உடம்பு சரியில்லாமல் இருக்க, இப்படி அல்சரா இருக்க, நம்மளால வேலை பார்க்க முடியலையே, பணம் வேற கட்டி நம்ம வீட்டில் நம்பி நம்ம நம்பி கட்டிட்டாங்களே, நம்ம பார்க்க முடியலையேங்கிற ஒரு இதுதான். மனோட தூக்கம் வர மட்டுக்கு இப்படி. இப்ப வந்து உங்க பொறுப்புனால வந்து உங்களுக்கு வந்து உங்க உடம்பு ஒத்துழைக்காம போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு. இப்போ அந்த பயத்துக்கு என்ன பண்ணணுங்கிறது, நான் அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு பாக்காதீங்க. உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்க. அதாவது வேலை பார்க்க போக்க முடியாம போயிடுமோ அப்படிங்கறது ஒரு எண்ணம். இன்னைக்கு நீங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்கீங்க, அதுதான் செயலுடைய உண்மை. கரெக்டா, நீங்க செயல்ல உள்ள உண்மையை மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இதை செய்ய முடியாம போயிடுமோ, உடம்பு ஒத்துழைக்காம போயிடுமோங்கிறது ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணத்து பின்னாடி போக தேவையில்லை, அதை சரி பண்ண வேண்டிய தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்கா அது அது உங்களை வந்து விட்டுடும். அதை சரி பண்ணாமலே வந்து அது சரியாயிடும். அது அதை நீங்க சரி பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா தான் அது திருப்பி திருப்பி கண்டினியூ ஆயிடும். அதான் எனக்கு மனசு சம்பந்தம், மனசு நல்லா இருந்துச்சு தூக்கம் வந்துருது. அன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருந்தோம், ஏதோ ஒரு சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னா நல்லா தூக்கம் வந்துருது. என்னைக்கா ஒரு நாள் ரேரா ஒரு 10 நாளைக்கு ஒரு கே அந்த மாதிரி சின்ன முதல்ல ஒரு 6 நாள் தான் வேலையே இருக்கும், அப்புறம் சும்மா போய் உட்காந்துட்டு வர மாதிரிதான் இருக்கும்.
அப்ப சும்மா இருக்கும்போது நமக்கு இந்த எண்ணங்கள் அடிச்சு வந்துட்டே இருக்கு, என்னடா ஏன் சேர்ந்தமோ ஏன் சேர்ந்தமோ. சும்மா இருக்கும் போதே நீங்க ஏதாவது நூல்கள், ஐயாவோட நூல்கள் படிங்க, அல்லது ஏதாவது இது பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ டைம் வந்து உங்களை நீங்களே வந்து கஷ்டப்படுத்திக்கிறதுக்காக இல்ல, நீங்க அப்ப ரிலாக்ஸ்டா இருங்க. ஏதாவது ஒரு மூச்சு பயிற்சி வந்து நீங்க பண்றதுன்னா பண்ணுங்க. அதாவது உடலுக்கு தேவையான நீங்க என்ன விஷயம் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம், அது உடல் சார்ந்ததுதான். உடல் சார்ந்து தான் மேம், எது பண்ணணும் என்னன்னு எனக்கு கைடன்ஸ் கைடன்ஸ் சரியான கைடன்ஸ் இல்லை எனக்கு. அதான் எனக்கு என்ன பண்றது என்னன்னு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நீங்க அந்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவங்க சொல்றாங்கன்னா, அவங்க முதல்ல வந்து உங்க ருட்டீன் சாப்பிடுறது, நேரத்துக்கு சாப்பிடுறது, இந்த மாதிரி பேசிக்கா சொல்லி தருவாங்க இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுங்க. என்ன ஆமா. முடியுதோ அதை பண்ணுங்க. மற்றபடி உடம்பு முடியாம போறதுனால இவ்வளவு பேர் நம்ம மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களே, அது வேஸ்டா போயிடுமே, நம்ம வேலை பார்க்க முடியுமா, அது வந்து ஒரு ஒரு எண்ணம், அது ஒரு கற்பனையான ஒரு ப்ரொஜெக்ட் பண்ற பயம். ஆனா நீங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்கீங்க, அதுதான் உண்மை. நீங்க உண்மைய பாருங்க. ஒரு ஒரு உண்மையை பாருங்க. நாளும் நீங்க எடுத்துட்டாலே போதும். இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்னைக்கு எப்படி பண்ணியிருக்கோம், அதை மட்டும் பார்த்தா போதும் அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவ்வளவுதானே இருக்கு. நீங்க நேத்துக்கு போய் மாத்த முடியாது, நாளைய போய் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே நம்ம இருக்கலாம்ல, ஒரு நாள் ஆமா. கூட இப்ப மட்டும்தான். நீங்க உங்க வேலை என்னவோ அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேற உங்க உங்களுடைய உள்ளுக்குள்ள என்னென்ன டிராமா நடக்குதோ அதுக்கு ஓகே, அது நடந்துட்டு போகுது. பட் நான் வேலையில தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப 6 மாசம் நீங்க இருந்துட்டீங்கல்ல, அதுவே உங்களோட கதையை மாத்திருச்சுல. இன்னும் ஒரு 6 மாசம் இருந்தீங்கன்னா நீங்க அதுலதான் வந்து இது ஆமா. பண்ண டிராவல் பண்ண போறீங்க. சோ ஓகே 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 நீங்க மேம். கில்ட்டியா ஃபீல் பண்ணாலும் அதுவும் உங்களை மீறி நடக்கிறது தான். நீங்க வந்து அத பத்தி ஒன்னும் பெருசா மைண்ட் பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா அந்த கில்ட்டியா ஃபீல் பண்றதுனால உங்களுக்கும் நல்லது நடக்க போறதுல, அடுத்தவங்களுக்கும் நல்லது நடக்க போறதுல, ஒரு முடிவு எடுத்தாச்சு. ஆமா ஆமா மேம், இன்னும் இப்ப வந்து இதுலதான் நம்ம டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஆமா. மாதிரி. சரி ஓகே. இப்போ நீங்க இத நீங்க முதல்ல பிரச்சனை எப்படி கையாளுறதுனால, முதல்ல பிரச்சனைய வந்து எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும் நீங்க. இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க மட்டுமே செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கும், அத செய்யுங்க, சிறப்பா செய்யுங்க. கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். அதான் எனக்கு இந்த இப்போ என்ன நிலைமையில இருக்கோம்னா, நான் இப்போ உடம்பு சரியானா போதும் நமக்கு, இப்போ நம்ம வேலையை பார்த்துடலாம் அந்த மாதிரி இருக்கு. இந்த அல்சரு, இந்த பெயின், இந்த ஒரு மாதிரி பெயின், ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, ஒரு சில பெயின்லாம் இருக்குது. இந்த இடுப்பு இடுப்பு வயசில் ஒரு பெயின் வருது, அப்பப்போ பெயின் வருது. அப்புறம் இந்த அல்சர் அதிகமாகவே இருக்குது, காரமாக சாப்பிட முடியல, எதுவுமே சாப்பிட முடியல, அந்த மாதிரி இருக்குது. டாக்டர்ஸ்லாம் காமிச்சேன், காமிச்சு பார்த்தாலும் கேட்க மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு தூக்கம் இல்லை அங்கே தான், தூக்கம் தான் இல்லையே, தூக்கம் இல்லாமல் சூடு உடம்பு ஹீட் ஆகிருக்கு, உடம்பு ஹீட் ஆகுது, அதனால் அலைச்சல் வருது. அப்படிங்கும்போது நமக்கு அதை எப்படி இது மனசு மாற்றணும், மனசை மாற்றிச்சுனா உடம்பு மாறிடும்னு எனக்கு தெரியுது, ஆனால் எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியல. அதான் எப்படி மனசு பண்ணணும். எப்படி மாத்தணும்னா, நீங்க மனசு இஷ்டத்துக்கு அதனோட இஷ்டத்துக்கு செயல்படட்டும் அப்படின்னா மனசு மாறி. ஓ, அது இஷ்டத்துக்கு செயல்படட்டும் சொல்றீங்களா? அது என்னன்னு சொல்லட்டும். அது என்ன வேணாலும் சொல்லட்டும், அது இஷ்டத்துக்கு செயல்பட சுதந்திரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே உருட்டி பெரட்டி உருண்டு பெரண்டு அதுவே ஒரு முடிவுக்கு வந்து சரியாயிடும். அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தான் புரியுதுல, அதுவே உடல்லையும் வந்து சரிப்படுத்திடும். இப்ப நம்ம மனசை சரி பண்ணணும்னு திரும்ப திரும்ப கூடாது, திரும்பினாதான் இன்னும் பிரச்சனை ஆகுதுங்கிறது தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. உங்களுக்கு உண்மையிலே மனசு சரியாகணும், அதுதானே உங்களுக்கு வேணும். மனசை சரி பண்ண தேவையில்லைன்றத விட்டுட்டு அது எப்படி வேணா இருக்கட்டும் அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா அதுதான் ஒரே வழி மனசு சரியாகிறதுக்கு. ஓகே, அவருக்கு வேற ஏதாவது கால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், வரட்டும். வேற யாராவது வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணணும்னா பேசலாம். அரவிந்த் சொல்லுங்க. ஹாய் மேம்.
மேம், இப்ப எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்ப நம்ம முன்னாடி ஞான வளர்வு செஷன்ல வந்து, அதாவது நமக்கு வந்து ஒரு புரிதல் இருந்தது, ஸோ ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்னால நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியல அப்படின்றதுக்காக அந்த செஷன் நம்ம இது பண்ணோம். ஸோ இந்த பர்டிகுலர் செஷனோட அப்ஜெக்டிவ் வந்து எப்படி மேம் இருக்கும்? அப்கமிங் வீக்ஸ்ல வந்து நாங்க என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதோட இது, அதை கொஞ்சம் நான் சொல்லுங்க. அப்ஜெக்டிவ் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லை. நம்ம இதனுடைய அடிப்படையாக என்னன்னா, ஞான மலர்வு அப்படிங்கிற செஷன் வந்து நமக்கு புரிஞ்சுது, ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிட்டது போதும்னு நம்ம ஒரு இடத்துக்கு வர முடியல. அப்படி புரிஞ்சவங்களுக்கு உண்மையா சரியா அது என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணி அது போதும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு கொண்டு வந்து நிறுத்துறது தான் வந்து நம்ம வேற வேற ஆங்கிள் பார்த்தோம் ஞான மலர்வுல. இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு, புரிஞ்சது போதும்னு முடிவு பண்ணிட்டோம். அடுத்து நமக்கு என்ன ஸ்டெப், அல்லது நமக்கு ஓகே. இப்போ நம்மளுக்கு இப்போ ஈவன் உறுதிப்படுத்துறதுக்கு கூட அதுவுமே புறப்புறம் சம்மந்த ஒரு விஷயம் தான், அது உறுதி ஆகுற வரைக்கும். ஸோ இப்போ அடுத்து என்ன ஸ்டெப்புனா, இப்போ இதை எப்படி நான் வந்து ப்ரொசீட் பண்றது, அல்லது வந்து நான் ப்ரொசீட் பண்றேன், நம்ம எல்லாருமே இதெல்லாம் புரிஞ்சுட்டு திருப்பி நம்ம லேபுக்கு வர்றோம், டிஸ்கஸ் பண்றோம், எல்லாம் பண்றோம், அப்புறம் அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப்க்கு போயிடுறோம் இல்லையா, ப்ராக்டிக்கலா யதார்த்த வாழ்க்கைக்கு போயிடுறோம். அப்போ வந்து அங்க ஃபேஸ் பண்றது ஹேண்டில் பண்றதெல்லாம் எப்பயுமே பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரச்சனைய வந்து நம்ம தப்பிச்சுதான் ஓடிட்டே இருப்போம், அல்லது டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருப்போம், வேற வேற ஓகே. விஷயங்களை வச்சு நம்மள நாமே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்போம். இப்படி இப்போ ஒரு நாய் துரத்திட்டே இருக்கு, நம்ம ஓடிட்டே இருந்தோம் இவ்வளவு நாள், நம்ம பிரச்சனைய வந்து வேற வேற விதமா வந்து இது பண்ணிட்டு ஓடிட்டே இருந்தோம். இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம், நின்னுட்டோம், நின்னு இப்ப திரும்பி இந்த நாயை பார்த்துட்டோம். இப்ப அந்த நாயும் நம்மளும் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இப்ப நிக்கிறோம். இப்ப இதை ஓகே. எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், இப்ப நாய் நம்மள கடிச்சு குதற போதா, இல்ல நம்ம நாயை துரத்து போறோமா, இல்ல நம்ம திருப்பி வேற ஏதாவது பண்ண போறோமா, என்ன அட்லீஸ்ட் வந்து என்னன்னா, சரி இதை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு முதல்ல வரணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஒரு பிரச்சனைய வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றது தான். ஸோ முதல்ல அந்த ஸ்டேஜுக்கு வந்து அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு எப்படி அதை ஹேண்டில் பண்றது, என்ன ஏது அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய பேர் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னன்னா, இந்த புரிதல் வர்ற வரைக்கும் நம்ம அதுல இருந்து எல்லாம் தப்பிச்சு ஓடணும்னு தான் நினைப்போம். இப்பதான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம்னு முடிவுக்கு வந்திருக்கோம். அப்ப வந்து என்ன ஆகும்னா, இவ்வளவு நாள் அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாத மாதிரி இருந்ததெல்லாம் மொத்தமா வரும். ஓகே. ஸோ உங்களுக்கே புரியும், நம்மளுக்கு நம்ம புரிதல் வர வர, நமக்கு அதை நான் ஃபேஸ் பண்ற கெப்பாசிட்டி வர வர, என்னென்ன விஷயத்தெல்லாம் முதல்ல அமுக்கி வச்சிருந்தோமோ, அல்லது வந்து எதெல்லாம் பயந்து ஓடணுமோ, அதெல்லாம் ஒன்னொன்னா வரும், என்னைய பாரு என்னைய பாரு. ஸோ அப்போ அது வந்து அகம் சார்ந்ததுன்னா நம்ம திருப்பியும் நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும், அது ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னா புறம் சார்ந்ததுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இதனுடைய இன்டென்ஷன், ஓகே. செயல் நோக்கி நம்மளுடைய சக்தியை திருப்புறது தான் இதனுடைய நோக்கம். ஓகே. அப்புறம் இன்னொரு சின்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்ட்டு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி லாஸ்ட் முன்னாடி பேசினப்பவே இதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், பட் மறந்துட்டேன். ஸோ என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு அரவுண்ட் 2017 அந்த இயர் அப்போ, ஆக்சுவலி நான் கிராஜுவேட் ஆனது 2012 இல்லை, அப்புறம் வந்து மாஸ்டர்ஸ் 2 இயர்ஸ் முடிச்சுட்டு காலேஜில் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ அந்த 1 இயர் ஒர்க் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கூட டைரக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுவேன், டே டு டே இன்ஜினியரிங் காலேஜில் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அதாவது அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு என்னோட ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா எனக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணுன்றது என்னோட கோலாக இருந்தது. ஸோ அதை நான் அட்டைன் பண்ணின உடனே அந்த ஒரு ஜாய் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அந்த டைம்ல எனக்கு ஈவன் தோ நமக்கு என்னதான் அந்த டே டு டே லைஃப்ல எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, ஒரு சில இதெல்லாம் இருந்தது, ஸோ ஈவன் தோ அது இருந்தாலுமே அதை பத்தி நான் பெருசா கேர் பண்ணிக்கிட்டது இல்லை, அது வந்து ஜஸ்ட் லைக் தட் அது அப்படியே போயிடும். ஸோ நான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னோட ஃபோக்கஸ் வந்து என்னோட ஒர்க்ல இருந்ததுனால நான் அதுல வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு இந்த புரிதல் வந்து இல்லை, அதாவது அகம் புறம்ன்ற அந்த இதெல்லாம் இல்லை. ஸோ அது என்ன அறியாமலே அது எனக்குள்ள அது நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல போயிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு என்னோட அம்மா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்து இறந்துட்டாங்க.
ஸோ அப்போ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் என்னால் அந்த லாஸை வந்து தாங்கிக்கவே முடியல. ஸோ அப்போ எனக்கு வந்து ஈவன்தோ அப்பயும் எனக்கு சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம லைஃப் இருக்கு நம்ம பார்த்துக்கலான்ற ஒரு இது இருந்தது. ஸோ அகெயின் வந்து இந்த ருட்டீன் வந்து கண்டினியூ ஆகும் போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் காலேஜ்க்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது என் மைண்ட்ல வந்து ஒரு விதமான ஒரு ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ண மாதிரி, நம்ம வந்து ஏன் எப்ப பார்த்தாலும் வந்து வெளியிலேயே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம், நம்ம மனசுக்குள்ள இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே ஒரு தடவை கூட, ஒரு தடவை நம்ம பார்ப்போம் ஏன்னா இவ்வளவு பெரிய லாஸ் ஆயிருக்கு நமக்கு அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த ஒரு 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 அந்த என்ன சொல்றது ஒரு ட்ராமா வந்து நம்ம கேரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம ஒரு தடவை பார்ப்போம்ட்டு நான் அந்த டைம்ல இருந்து எனக்கு அப்பதான் எனக்கு இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது, இந்த ஒரு பெயின் ஆங்ஸைட்டி அதெல்லாம் நான் அப்பதான் ஃபீல் பண்றேன், எனக்கு அது வரைக்கும் எனக்கு அந்த இது தெரியவே இல்லை. ஸோ அப்ப வந்து எனக்கு எகெயின் வந்து அந்த போராட்டம்ன்றது எனக்கு அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த இது எல்லாம் கம்ப்ளீட்டா இதா இருந்தது. நான் ஈவன் என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் நிறைய பேர்த்திட்ட ஷேர் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி இருந்தா லைஃப் வந்து ஹாப்பியா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் எல்லாம் கூட எனக்கு இருந்தது. ஸோ நான் எப்ப இந்த பக்கம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து இப்ப வரைக்குமே என்னால எகெயின் அந்த பேக் டு அந்த இதுக்கு போக முடியல. ஸோ நான் வந்து ஏன் வந்து இப்ப ஆக்சுவலி பகவத் நான் நிறைய புத்திசம் அந்த மாதிரி ஜென் அந்த மாதிரி நிறைய இது வந்து நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். பட் பகவத் பாதையில வந்து நம்ம ஐயா வந்து சொல்றாங்கல்ல, ஸோ அகம்ன்றது வேற புறம்ன்றது வேற, நம்ம வந்து அகம்ல வந்து திரும்பி பார்க்காம புறத்துல என்ன பண்ணணும்ன்றத இது பண்ணாலே நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சால்வ் ஆயிடும், என்ன பிரச்சனை வந்தாலும் அது வரட்டும் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்றத நான் எனக்கு தெரியாமலே பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ என்னால இப்பதான் புரிஞ்சுக்க முடியுது ஓகே நம்ம அப்ப வந்து என்ன இதுல இருந்திருக்கோன்றது வந்து ஐயா சொல்லிதான் என்னால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இதனால ரிலேட் பண்ண முடியுது. ஸோ எகெயின் இப்ப நான் வந்து அந்த பழைய ஸ்டேட்டுக்கு வந்து போகணும்னு சொல்லி நான் ட்ரை பண்றேன், என்ன எனக்கு தெரியாமலே ட்ரை பண்றேன். ஸோ ஒருவேளை அந்த அந்த ட்ரை பண்ற அந்த இதனால என்னால் அதை அட்டைன் பண்ண முடியலையா அப்படின்னு ஒரு இது இருக்கு எனக்கு. ஓகே எக்ஸாக்டா அதனாலதான். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இக்னரன்ஸ் இஸ் பிளஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் அது அந்த மாதிரி கிடையாது. இப்போ ரொம்ப ஒரு பாமர மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வேலை பார்த்து இது பண்ணிட்டு லைக் தேவையில்லாம சைக்கலாஜிக்கலா எல்லாம் ரொம்ப சஃபர் பண்ண மாட்டாங்க, இதுதான் இவ்வளவுதான் அப்படிங்கறத ஈஸியா எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் அந்த ஞானத்தினுடைய தேவையும் என்ன, ஞானம் அடைஞ்சவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க வாழ்க்கையிலே பாருங்களேன், இப்ப உங்களுக்கே தெரியாம ஒரு டேக் இட் ஈஸி ஆட்டிடியூட் இருந்திருக்கு, அன்டில் சம்திங் யூ மீன் டியர்லி, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், உங்க அம்மா வந்து உடைய இழப்பு வந்து உங்களை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல கொண்டு நிறுத்துது. அப்போ வந்து நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், முதல்ல வந்து பிரச்சனை வந்து வெளியில இருந்து வருது அப்படிங்கறது தான் எல்லாரும் சராசரியா நினைப்போம். அப்போ அதை சரி பண்ணா இதை சரி பண்ணா அப்படிங்கிறது வந்து முதல் கட்டம். அப்போ முதல்ல ஒன்னொன்னா வெளியில சரி பண்ணுவோம், சிலது சரி பண்ண முடியும் சிலது சரி பண்ண முடியாது, ஆஃப் பண்ண முடியாது. அப்போ மாத்தி மாத்தி பிரச்சனை சால்வ் ஆகும் சால்வ் ஆகாது இப்படியே போயிட்டு இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரியும், ஓ பிரச்சனை அவன்கிட்ட இல்ல, அந்த சூழ்நிலைனால இல்ல, பிரச்சனை ஏன்ட்டதான் இருக்கு, நம்ம தான் இதை இப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்ம தான் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம், ஏன்னா அடுத்தவனுக்கு அவ்வளவு பாதிப்பு இல்லை அப்படிங்கும் போது ஏதோ ஒண்ணு. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வெளியில இருந்து அது வரைக்கும் என்னன்னா நம்ம பணம் இருந்தா சரியாயிடும், உடம்பு நல்லா பவர்ஃபுல்லா இருந்தா சரியா போயிடும், அல்லது வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தா சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி அதையே நம்ம பண்ணிட்டு இருப்போம். அப்புறம்தான் தெரியும் அதுல எங்கேயாவது அடி வாங்கும் பொழுதோ இருந்தது இல்லாம போகும் பொழுதோ அல்லது அது நம்மளால வந்து உருவாக்கவே முடியல அல்லது ஏதாவது பிரச்சனையா இருக்கு அப்படிங்கும் பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்து நம்மளை நோக்கி உள் நோக்கி நம்மளுடைய கவனம் வரும். ஓ இதெல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்ட மாதிரி இருக்கே, அப்ப எதை வந்து நம்ம எங்க வந்து இது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா உள்முகமா நம்ம திரும்ப ஆரம்பிப்போம். அது இட்ஸ் கிரேட். ஒரு இக்னோரண்டா அந்த வெளியில தேடிட்டு இருந்ததுல இருந்து அடுத்த ஸ்டெப் உள்ள பாக்குறோம். இப்போ உள்ள பார்க்கும் பொழுது ஓ நம்ம தான் இப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்ம தான் அதை இது பண்ணல அப்படிங்கும் பொழுது நமக்கு சில விஷயங்கள் வந்து புரியுது. பட் அதுலயே வந்து இன்னும் அப்ப நம்ம நம்ம நம்மளை நம்ம இன்னும் நல்லா நம்ம டியூன் பண்ணோம், நம்ம நமக்குள்ள இன்னும் நம்ம வந்து அப்ப நமக்குள்ள பார்க்கும் பொழுது என்ன தெரியும்னா நமக்குள்ள உள்ள நல்ல விஷயங்களும் தெரிய ஆரம்பிக்குது, நமக்குள்ள என்னென்ன கோளாறான இயல்புகள் இருக்குங்கிறதும் தெரிய ஆரம்பிக்குது.
நமக்கு இந்த மாதிரி குணம் இருக்கு, அந்த மாதிரி குணம் இருக்கு. உடனே நம்ம என்ன நினைச்சிரும், ஓ நமக்கு இப்படி எல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை. அப்ப நம்ம மத்த விஷயத்தையும் பாக்குறோம், என்ன சொல்றாங்க, நம்ம மனசை பியூர் பண்ணி நம்ம பியூரான இதுவா ஆன பிறகுதான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு மார்க்கம் இருக்கு. இன்னொன்னு வந்து நாம வந்து உடம்பு இல்ல, மனசு இல்ல, இந்த உறவு இல்ல, அது இல்ல, இது இல்ல, அப்ப நம்ம ஏதோ ஒண்ணு அந்த ஆன்மா அது இது, அப்ப அதுவா இருந்தோம்னா நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல அப்படின்னா, சரி ஆன்மாவை தேடு, அதை அதை நோக்கி சேஸ் பண்ண அப்படின்னா அந்த மாதிரி போயிடும். சோ உள்முகமா திரும்புறது ஒரு அடுத்த நிலை, லெவலிங் அப். ஆனா உள்முகமா திரும்பின பிறகு அதுக்கான பிரச்சனைகள் நிறைய ஆரம்பிக்குது. அப்போ அந்த உள்ளுக்குள்ள போயிட்டு அப்போ நம்ம வந்து அதை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். அப்போ நம்ம அதுலதான் வந்து ஆன்மீகத்துல டிராவல் பண்ணாலும் சரி, இல்ல நம்பிக்கையா எது என்ன விதமான ஒரு மார்க்கத்துல ட்ரை பண்ணாலும், ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்மளால அதை ஃபுல்லா வந்து அட்டைன் பண்ண முடியறது இல்ல, அதை கம்ப்ளீட்டா சரி பண்ண முடியறது இல்ல. அப்போ நம்ம அந்த வெளியில உள்ள பிரச்சனைக்காக தான் உள்ள வந்தோம், அந்த பிரச்சனையை கூட மறந்துருவோம். இப்ப இந்த உள்ள சரியா பண்றதையே பெரிய பிரச்சனையாயிரும். இப்ப ஐயாவுடைய புக்ல வந்து கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுல வந்து ஒரு சப்டைட்டில் போட்டிருப்பாங்க கீழே, ஒரு இது என்னன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லிபரேஷன் அப்படின்னு. அது பார்க்கும்போதே எனக்கு அது ரொம்ப ஒரு ஹியூமரஸ், என்னன்னா லிபரேஷன்ங்கிறதே ஒரு விடுதலை தானே, அதுவே வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக்கிடுவோம் ஏன்னா அது பின்னாடி ஓடும் பொழுது. சோ ஐயாவினோட புரிதலுக்கு அப்புறம் தான் அதை திருப்பி நீங்க ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்க தேவையில்லை, அந்த மாதிரி ஒன்னே இல்லைன்னு உடையுது. உங்களுடைய கேள்வி வந்து என்னன்னா, முதல்ல அந்த மாதிரி இருந்தேன், நான் நல்லா தானே இருந்தேன். இப்போ சில பேர் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிப்பாங்க, இப்ப சில பேர் உங்களை மாதிரி டேக் இட் ஈஸி பாலிசியில இருந்திருக்கலாம். அது வந்து உங்களுக்கு தெரியாம அறியாம நீங்க அதை இருந்தீங்க, அன்கான்சியஸ் காம்பிடன்சி. ஓகே, சோ உங்களுக்கு அது இருக்கணும் தெரியல, பட் ஒரு இடத்துல செக் வைக்கும் போது திருப்பி நீங்க உள்ளமா ஒரு ஒரு இடத்துல அடிவாங்க, உங்களுக்கு அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல, உள்முகமா பாக்க ஆரம்பிச்சீங்க. இப்போ திருப்பி வெளியில போறது வழி இல்ல, எல்லாருமே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். திருப்பி நம்ம போய் இக்னரண்டா போறது நம்மளோட கிடையாது. இக்னரண்டா இருக்கிறதுல இருந்து இப்ப நம்ம வந்து செல்ஃப் கான்சியஸா ஆயிட்டோம், நம்மளுக்குள்ள பாக்க ஆரம்பிச்சிட்டோம், அது ஒரு ஒரு லெவல் அப்படிதான். பட் அதுக்குள்ளயும் திருப்பி நம்ம பர்ஃபெக்டா ஆகுறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறோம். சோ இப்ப வந்து அரவிந்துக்கு வந்து என்னன்னா, அந்த மாதிரி உள்ள வந்து அந்த பழைய மாதிரி இருக்கணும், பழைய மாதிரி இருக்கணும்னு அதை ரெஃபரன்ஸ் வச்சு தேடுறீங்க, அது முதல்ல வந்து தேவையில்லை. ஓகே, அதை விட நீங்க வந்து ஒரு அது வந்து உங்களுக்கு தெரியாம அறியாம இருந்தது. சோ இப்ப நீங்க வந்து அறிஞ்சு இனிமே நீங்க அந்த பாதைக்கு போக முடியாது, யூ கேன் நெவர் கோ பேக் டு தட். அதுக்கு நீங்க முயற்சி பண்ணாதீங்க. அது எவ்வளவுதான் நல்லா இருந்திருந்தா, இன்னசென்டா ஸ்வீட்டா இருந்திருந்தா கூட, ஐ மீன் இக்னரண்டா ஸ்வீட்டா இருந்திருந்தா கூட, இப்ப இனிமே வந்து உங்களுக்கு இந்த புரிதல் மூலமா தான் இன்னசென்ஸோட உங்களால இருக்க முடியும். சோ அப்ப புரிதல் அப்படின்னா என்னன்னா, ஓகே உள்ளுக்குள்ள பார்க்கும் போது நமக்கு அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டா ஒன்னே இல்ல, நம்ம அதை சரி பண்ண வேண்டிய தேவையில்லை, அது தானா இயங்கிட்டு போட்டோம் அப்படின்னு விடும் பொழுது, நம்ம முதல்ல வந்து தெரியாம இருந்தீங்க, இப்ப நீங்க தெரிஞ்சு அதுல கை வைக்காம இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு உங்களோட இன்டெலிஜென்ஸும் வேலை செய்யும், உங்களோட இன்னசென்ஸும் திருப்பி வரும். இப்போ யூ ஆர் நோ மோர் இக்னரன்ஸ். சோ அதுதான் ஞான பாதையில வந்தவங்களுக்கும் தானா அந்த மாதிரி ஒரு டேக் இட் ஈஸி பாலிசியில இருக்கிறவங்களுக்கும் ஆன வித்தியாசம். சோ இப்ப வந்து என்னன்னா, இப்போ நம்ம என்ன இந்த இதுல என்ன பண்றோம்னா, ஓகே இப்ப நம்ம இன்னசென்ஸும் வந்து வந்துருச்சு, உள்ள நம்ம எதுவும் பண்ண தேவையில்லைன்னு வந்துருச்சு. இப்போதான் நம்ம என்ன பண்றோம்னா, ஓகே வெளியில வெளியில பிரச்சனைகள் இருக்கு, அப்போ அந்த பிரச்சனையை நம்மளால என்ன பண்ண முடியுமோ அந்த இடத்துல சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. வெளியிலனாலதான் எனக்கு எனக்கு துக்கம் வருதுன்னு நம்ம இப்ப உட்காரல, விக்டி மாட்டோம், ஒன்னாலதான் என் பிரச்சனைன்னு உட்காரல, என்னாலதான் என் பிரச்சனைன்னு என்னை நானே குத்திக்கல, ஓகே பிரச்சனை இருக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னு இப்பதான் உண்மையிலே நம்ம வந்து ஆக்சுவலா ஒரு சொல்யூஷனை நோக்கிய நகரக்கூடிய தகுதியே நம்மளுக்கு வருது. ஓகே, சோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஒரு ஆர்கானிக்கா ஒரு ஒரு சரியான விதத்துல ஒரு பிரச்சனையை நமக்கு பார்க்கக்கூடிய வாழ்க்கைய பார்க்கக்கூடிய ஒரு நம்ம குவாலிபிகேஷனே நம்மளோட அந்த தகுதியே இப்பதான் வருது. ஏன்னா அடுத்தவங்களை குறை சொல்லாம நம்மளையும் குறை சொல்லாம முதல்ல அடுத்தவங்களை மட்டும் குறை சொல்லிட்டு இருக்கோம், அப்புறம் நம்மளை குறை சொல்லுவோம். இப்பதான் அது ரெண்டுமே தேவையில்லை, சூழ்நிலையை அடுத்தவங்களை எல்லாம் குறை சொல்ல தேவையில்லை, நம்மளையும் குறை சொல்ல தேவையில்லை. நிறைய விஷயங்கள் தானா இயங்குற ஒரு இயக்கம் இருக்கு, நம்மளா இயக்குற இயக்கம் இருக்கு. நம்மளா இயக்குற இயக்கத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத இது பண்ணி பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து
மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. அண்ட் சைக்கலாஜிக்கலாக வந்து எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆயிடும், பிகாஸ் அங்க வந்து நம்மளை சரி பண்ண வேண்டிய ஒரு இதுவே இல்லைன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இன் ஷார்ட், நீங்க அந்த பழைய பேஸ்லைனுக்கு நீங்க போக போராடாதீங்க, அதுதான் உங்களை அப்படி வச்சிருக்கு. கரெக்ட், அது ஓகே. வந்து நீங்க அங்க அது உங்களுக்கு அது எவ்வளவு ஸ்வீட்டான ஒரு மெமரியா இருந்தாலும் இட்ஸ் ஓகே. அதை விட தெர் ஆர் பெட்டர் திங்ஸ். ஏன்னா நீங்க ஃப்ளோல இருக்கிறது தான், எந்த ஒரு இதுலயும் லாங் ஆகாம ஃப்ளோல இருக்கிறது தான் இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே. நான் இன்னொரு சின்ன விஷயம் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. ஸோ நம்ம நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கும், ஒரு செகண்ட் தாட் இருக்கும், நம்ம ஐயாவோட புரிதல் வந்து கரெக்டான அப்ரோச்சா, இது வந்து எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமா, இல்ல இது வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, அது வந்து 100 இல்ல 200% வந்து ஐயாவோட புரிதல் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு இதுதான், அது வந்து எல்லாராலையும் அட்டைன் பண்ணவும் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கும் இருக்கு மேம். இதை நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். Sure, thank you. தேங்க்ஸ் மேம், தேங்க் யூ. விஸ்வநாதன் சார் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. வணக்கம். ஒரு ஃபேமஸான ஸ்லோகன்ஸ், கடமையை செய் பலனை எதிர்பாராது. ஆக்சுவலா அது பலனை எதிர்பாராதேங்கிறத விட பலனை வந்து உனக்கு தானா கிடைக்கும், நீ உன் கடமை நீ சரியா செய் அப்படின்னு. அதான் அது சரியான அர்த்தம். அது ஒண்ணு. இன்னொரு ஸ்லோகன் வந்து, ஒரு கன்னத்துல அடிச்சா மறு கன்னத்தை காமி அப்படின்னு சொல்லுவாங்க. மறு கன்னத்திலையும் அடி விழுகுது, அப்ப திருப்பி அடிக்கிறதா வேண்டாமா? இது ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது, வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாவே இருக்கிறவங்க அதிகமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்காங்க. ஸோ இது மூணுமே இன்டர்லிங்க்டு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஃபர்ஸ்ட், கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படிங்கிறது வந்து உண்மையான ஒரு சரியான விதத்துல நம்ம நம்ம அதை அதை உண்மையிலே நம்ம அப்ளை பண்ணி உடனே உங்களுக்கு அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்படி அப்ளை பண்ணி பாருங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு வேலை இருக்கு, ஒரு இது செய்யறோம். இப்ப அதனோட பலன் அவுட்கம் வந்து கண்டிப்பா என்ன செஞ்சாலும் அதுக்கான ஒரு பலன் கிடைக்க போகுது, கான்சிக்வன்ஸ் இருக்க போகுது. ஸோ இப்போ நமக்கு வந்து இதை வெற்றியா முடியணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அது வர வேண்டிய ஒரு பலன் அப்படின்னா நம்ம அதுக்கான வேலைகளை செய்யணும். அதை நீங்க கடமைன்னு கூட ஹெவி ஆக்கிக்க தேவையில்லை. ஒரு வேலையை செய்யணும், அதுக்கான பலன் இருக்கும். இப்போ நம்ம கவனம் வந்து பலன் மேல இருந்தது அப்படின்னா நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய, அதாவது இப்ப இந்த புறத்தை பொறுத்த வரைக்கும் காலம்ங்கிறது இருக்கு, ஒரு டைம் லைன் இருக்கு. ஒரு ஒரு சில செயல்கள் வந்து செஞ்சு அதுக்கான ஒரு ஒரு இதை வந்து ஃபுல்ஃபில் ஆகும் பொழுதுதான் நமக்கு அந்த பலன் கிடைக்கும். அப்போ இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலையில கவனம் வச்சுட்டு நம்ம இன்னைக்கு உள்ள வேலையை மட்டும் செஞ்சு நம்ம மைண்டை ஃப்ரீயா வச்சுட்டு 100% நம்ம கையில இருக்கிற வேலை நம்ம ஸ்கோப்ல நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்காக சொல்லப்பட்டது தான் அது. இப்போ அந்த பலன் மேல யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இதெல்லாம் முடிஞ்சோடனே அது ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகும், சக்சஸ்ஃபுல் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு ட்ரீம் பண்றது, அல்லது வந்து ஓ அப்ப வந்து இந்த மாதிரி ஆகலாம் அந்த மாதிரி ஆகலாங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி இமேஜின் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை. நம்ம என்ன முடிவு வேணும்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி இமேஜினேஷன் எல்லாம் வச்சு, ஓகே இதனால நம்ம வாழ்க்கை நல்லா ஆகும், இந்த பலன் இந்த பலனால நல்லா இருக்கும் பண்ணணும்னு ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு, இப்போ வடக்க போகணுமா தெற்க போகணுமா கிழக்க போகணுமான்னு தெரியாம இருக்கிறதுக்கு பதில இந்த பக்கம் போகலான்னு முடிவு பண்றது அந்த அவுட்கம், அந்த கோல் பலன். பட் அதை முடிவு பண்ணின பிறகே அதை டிராப் பண்ணிடு, அதுக்கு மேல நம்ம அதை ஹோல்ட் பண்ண தேவையில்லை. சப்போஸ் அதுல நம்ம ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அட்டென்ஷன் அங்கதான் இருக்குமே ஒழிஞ்சு இப்ப போற விஷயத்துல நம்ம தடுமாறிடும். அதனாலதான் நீ உனக்கு என்ன பலன் வேணும்னு முடிவு பண்ணு, அப்புறம் அதை விட்டுரு, பலனை எதிர்பார்க்காத, பலனை விட்டுரு. அப்படின்னா அதுக்காக நீங்க எதிர்பார்க்கலன்னா உங்களுக்கு பலன் கிடைக்காமலாம் இருக்க போறது இல்லை, வேற யாருக்கோ போக போறது இல்லை, எல்லாம் உங்களுக்கு தான் வரப்போகுது. அது பாட்டுக்கு வர்றப்ப வரட்டும், எப்ப வரும், எப்படி வரும், எந்த வடிவத்துல வரும்னு நம்ம சொல்ல முடியாது.
நம்மளோட டைம் டேபிளுக்கு அது வராது. ஸோ அங்க நம்ம ஸ்கோப் இல்லாத ஒரு இடத்துல நீ கவனத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு ஒரு கையாலாகாதனமா இருக்கிறதுக்கு பதிலா உனக்கு வேண்டிய பலனை நீ புரிஞ்சிட்டு முடிவு பண்ணிட்டு அதை டிராப் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன பண்ணுனா அந்த பலனை நோக்கி நீ போற கரெக்டா அப்படிங்கிற அடி எடுத்து வை. அதுதான் கடமையீச்சை, பலனை எதிர்பாராதேங்கிறது இதுவே. ஸோ நம்ம வந்து ஒரு மாதிரி ஹெவியா நமக்கு பிடிக்காத ஒண்ணு கடமையாட்டம் செஞ்சு அதுக்கு நம்ம பலனை எதிர்பார்க்காம எதுக்கோ என்னவோ ஏதோ சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி அப்படியெல்லாம் அதை அர்த்தம் எடுத்துக்கவே வேண்டாம். நமக்கு வேணுங்கிறது நமக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அதை ரெஸ்ட் கொடுத்துருங்க, கவனத்தை வந்து செயல்ல எடுத்துட்டு போகலாம். அப்படி நீங்க ப்ராக்டிக்கலா நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா இப்பவே உங்களுக்கு வந்து ஈஸியா ஆயிடும். நம்ம செய்ய வேண்டிய வேலையில மட்டும்தான் நம்மளுக்கு உண்மையில நம்மளால ஏதாவது பண்ண முடியும், அப்ப அதை மட்டும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஈஸியாயிடும். ஓகே, இப்போ செகண்ட் வந்து ஒரு கண்ணத்துல அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காமினா உண்மையிலே நீங்க காமிச்சிட்டு இருக்கீங்களா எனக்கு தெரியல. யாரு வந்து ஒரு கண்ணத்துல அடிச்ச பிறகும் இன்னொரு கண்ணத்தை காமிச்சிட்டு இருக்காங்க எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் நீடு. ஒரு கண்ணத்துல அரையிறது நம்ம குழந்தையா இருந்ததுன்னா நம்ம விளையாடும் போது அடுத்த கண்ணத்தை காமிக்கலாம். ஏன் அன்னெசரியா முதல்ல ஒரு கண்ணத்துல நீங்க ஏன் அடி வாங்கிட்டு இருக்கீங்கிறதான் என் கேள்வி. அப்புறம் என்னத்துக்கு அடுத்த கணத்தையும் காமிச்சு அடி வாங்கிட்டு அதெல்லாம் வந்து அதாவது இந்த விட்டு கொடுத்து போற மனப்பான்மை இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருப்பாங்க. இல்ல அடிவா அதாவது புரிதல்னால நம்ம ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து ரிசென்ட்மெண்ட், ரிக்ரெட்ஸ் இருக்காது, வருத்தங்கள் இருக்காது. அடி வாங்குறேங்கும் பொழுதே அந்த இடத்துல ஒரு வலி தெரியுது இல்லையா, ஒரு வேதனை தெரியுது. அப்படின்னா அது வாங்க கூடாத வழிங்கிறதும் தெரியுது, அல்லது நமக்கு வாங்க கெப்பாசிட்டி இல்லாத ஒரு வழின்னும் புரியுது. அப்போ தேவையில்லாம நம்ம ஒரு இமேஜை மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம அவ்வளோ நல்லவங்களா இருக்கணுங்கிற மாதிரி நம்மளை நாமே கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படி நம்ம தூக்கி நிறுத்தக்கூடிய பழைய காலத்து சிவாஜி கணேசனா நம்ம இருக்கவே வேண்டாம். அந்த மாதிரி ஒரு ஹீரோவா இருக்கணுங்கிறதே தேவையில்லை, அதெல்லாம் அன்னெசரி. நம்ம ப்ராக்டிக்கலா நம்மளால எவ்வளவு தூரம் முடியும் முடியாதுங்கிறத வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பட் சம்டைம்ஸ் புரியாத ஒருத்தவங்களோட நம்ம என்கவுண்டர் பண்ணும் பொழுது நமக்கு அந்த புரிதல் இருக்கு இல்லையா, நமக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கு, அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு ஒரு கம்பாஷனேட்டா ஒரு 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 விதமான ஒரு அதாவது அந்த முறப்பா இருக்க தேவையில்லை. நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன விட்டு கொடுத்து போகலாம், ஆனா அது நம்மளுடைய சாய்ஸ், நம்ம விருப்பப்பட்டு நம்ம பண்றோம். ஏன்னா நம்ம ஒரு அதாவது நம்ம இருக்கிற ஒரு இடத்தை விட அவங்க ஒரு புரியாத ஒரு நிலையில இருக்காங்க, ஆனா அவங்களுக்கே அது தெரியல. அப்ப அவங்கள பார்த்து ஒரு ஒரு பாவப்படுற ஒரு நிலைமையிலதான் இருக்கு. சோ அதனால வந்து நம்ம விரும்பி ஒரு ஒரு இடத்துல ஒரு நெளிஞ்சு வளைஞ்சு கொடுக்குறோம், விட்டு கொடுக்குறோம், பண்றோம். ஏன்னா அவங்கள மாதிரி நம்மளும் புரியாதனமா அந்த இடத்துல மல்லு கட்டிட்டு இருந்தோம்னா ஃப்ரிக்ஷன் தானே வரும். அப்ப நம்ம புரிஞ்சதுக்கு என்ன அர்த்தம், அப்ப நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்குறோம். அப்படி உண்மையிலே புரிஞ்சு நம்ம விட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அதுக்காக வந்து நம்ம அதை வருத்தப்பட மாட்டோம். ஏன்னா 100% அது நம்மளுடைய சாய்ஸ், நாமளாதான் விரும்பி அதை வந்து பண்றோம். சோ எந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு தியாகி மாதிரி உங்களை நீங்களே சிலுவையில அரைஞ்சு ஏதோ இது பண்ணி இது பண்ணி அப்படியெல்லாம் க்ரூசிஃபை பண்ணி இது பண்ணி அப்படிலாம் பண்றீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வேலை செய்யும், அடுத்து நீங்கதான் வந்து உள்ளதுலயே ரொம்ப அந்த அவங்கள விட உங்களுக்குதான் வந்து ரொம்ப அதிகமான கசப்பும் வெறுப்பும் இருக்கும். சோ நம்ம வந்து ஒரு நேர்மையா நம்மளால எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ ஹேண்டில் பண்ண முடியுமோ எடுத்துட்டு போயிடலாம். அன்னெசரியா உட்காந்து கணத்துல அடி வாங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்லஸ் அதர்வைஸ் அது நீங்க ஒரு குழந்தையோட விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு, அல்லது ஒரு புத்தி சரியில்லாத ஒருத்தவங்களோட நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ அப்போ வந்து நீங்க அதை ஹேண்டில் பண்ணிதான். அண்ட் மூணாவது வந்து என்ன கேட்டீங்க? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. நம்ம எல்லாருமே நம்ம நம்மளா ஒரு அர்த்தம் வச்சிருக்கோம், எனக்கும் அது இருந்தது. நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கோம், யாராலையும் உண்மையை வந்து எடுத்துக்கவே முடியல, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்படி இப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல நம்மளுக்கே தெரியாம நம்ம அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டெல்லாம் இருக்க மாட்டோம். நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி சில விஷயத்த சொல்லாமலும் இருப்போம். ஒரு நேர்மையா பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்க மாட்டோம். ஏன்னா அந்த இடத்துல அப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தா அங்கே பிரச்சனை வரும், அல்லது அந்த எதிராளிக்கு அது புரியாது, அல்லது அதனால நம்மளுக்கு ஏதாவது ட்ராபேக் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறது கிடையாது. பட் நீங்க சொல்றது புரியுது, நம்மளுக்கு நேச்சுரல், நம்மளோட சுபாவம் வந்து
எல்லாத்தையும் மூஞ்சிக்கு நேரா பேசுற மாதிரி இருக்கிறது வந்து நம்மளுக்கு இருக்கு. சோ அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறதையும் நம்ம நேர்மையா இருக்கிறதையும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறோம், அது கிடையாது. இப்போ நம்ம அதனாலதான் அது ஒரு பெரிய விஷயமா நம்ம நினைச்சுக்கிட்டு அதை விட்டு கொடுக்க முடியல நம்மளுக்கு. இப்போ எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த வந்து உள்வாங்கிக்க கூடிய ஒரு கெப்பாசிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி அவங்க கிட்ட டம்ப் பண்றதுனால அவங்களுக்கும் அது யூஸ் இல்லை, அது அது வேஸ்ட். அது அப்போ நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறேன் பேர் வழி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறேன் பேர் வழின்னு நம்ம பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லிட்டு நம்ம அதுல இருந்து ஒரு சில சமயம் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அதனால நம்ம நம்மளுக்கு ஒரு ஃப்ரீயா இருக்கு பாத்தீங்களா, நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கு, ரிலீஸா இருக்கு. அதுக்காக கூட சம்டைம்ஸ் நம்ம அந்த மாதிரி பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு தேவையானதை சொல்லி தேவையில்லாததை சொல்லாம இருக்கக்கூடிய தன்மை கம்மியா இருக்கு, நம்மளுக்கு கம்பல்சிவா எல்லாத்தையும் வளரி கொட்ட வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இயல்புல இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதை எதிர்த்து போராட தேவையில்லை. அப்போ வந்து நம்ம எல்லா சூழ்நிலையும் நம்ம அப்படிலாம் இருக்க போறது இல்லை, ஹரிச்சந்திரனா இருக்கிறது இல்லை. சோ சில சமயம் இப்படிதான் இருக்கும், அதே மாதிரிதான் மத்தவங்களும் இருக்கும். அப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஒரு முன்மொழிவுகள், நம்ம அப்படி நம்மளா அப்படி ஓ நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அது பண்றேன் இது பண்றேன். சரி இப்ப கஷ்டப்பட வேண்டாம்னு முடிவு எடுத்துக்கோங்க. நீங்க எந்த அளவுல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கணுமோ அந்த அளவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருங்க. ஏன்னா இது புதம் புறம் சார்ந்ததுதான், ஒருத்தவங்களுக்கு தேவையான விஷயத்த தேவையான இடத்துல தேவையான அளவுல கொடுங்க, தேவையில்லாத விஷயத்த வித் ஹோல்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அது சப்போஸ் முடியல, என்னோட இயல்பு வர்ற ஒத்து வரல அப்படின்னா இது முடிவு மட்டும் எடுத்துக்கோங்க, இப்படி இருந்தா நம்ம இப்படி இப்படி இருக்கலாம், அது ஓகே தப்பு இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. கொஞ்ச நாள்ல அதுக்கான கெப்பாசிட்டி நம்மளுக்கே வந்துருது. எல்லாமே அன்டில் நம்ம எந்த அளவுக்கு எதை பேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பேர் பண்ண முடியற அளவுக்கு எதையுமே வந்து நம்ம எடுத்துக்க முடியும். பேர் பண்ண முடியலன்னா ஒன்னா வந்து விலகிடணும், இல்லைன்னா ஏத்துக்கணும். இந்த ரெண்டு தான் செய்ய முடியும். இல்ல பேர் பண்ண முடியாட்டி விலகிடணும் ஏத்துக்கணுங்கிறத விட நீங்க பேர் பண்ண முடியாம போறதுக்குன்னு இல்ல, நீங்க முதல்ல அதை ஃபேஸ் பண்ணனாலே உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்க வந்து இதுல இருந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி வச்சிருக்கீங்க, நீங்க அந்த முதல்ல பேர் பண்ணணுமா வேணாமாங்கிறது உங்க முடிவுங்கிறேன். நாங்க உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. இல்ல பேர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, இப்ப வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு, ஒன்னு அக்செப்ட் பண்ணணும் இல்லைன்னா வந்து வெளியே வந்துடணும். இல்ல அதுவுமே உங்களுக்கு அந்த நீங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு பர்டிகுலரா என்ன ஸ்பெசிபிக் உங்களுக்கு இஷ்யூன்னு தெரியல. இப்போ நீங்க பேர் பண்ணியாச்சு, அதை ஏத்துக்கணும் இதுவாகணும் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும் போதே என்னன்னா நீங்க தேவையில்லாததை பேர் பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரிதான் எனக்கு புரியுது அதனுடைய அடிநாதம். சோ நீங்க உடனே முடிவுக்கு வரணுங்கிறது கிடையாது, பட் தேவையான விஷயத்த தான் நம்ம பேர் பண்ணுவோம். ஏன்னா தேவையில்லாம நம்ம ஏதோ பண்ணிட்டு இருந்துட்டு நம்ம என்னவோ பெருசா பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி நம்ம அதை தூக்கி சுமக்க தேவையில்லை. சம்டைம்ஸ் நம்ம நம்மளை சுத்தி இருக்கிறவங்களாலையும் ஹேண்டில் பண்ண முடியுங்கிற ஒரு ஒரு இதுவும் ட்ரஸ்ட்டும் நம்மளுக்கு வரணும். நம்மளே எல்லாத்தையும் பேர் பண்ணிக்கணும்னு கிடையாது. அந்த அந்த ஸ்பேஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் ஒதுங்கி நின்று வேடிக்கை கூட பார்க்கலாம்ல. ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியா வரலாம். ஸோ இன்டெரக்டா யூர் டூயிங் சம்திங் குட். அது வந்து ஏதோ நம்ம விலகி நின்று வேடிக்கை பாக்குறோங்கிற மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவ் கனோட்டேஷன் எடுத்து எடுத்துக்க கூடாது. இப்போ ஒரு பையன் சைக்கிள் ஓட்டி பாடுறா, 4 வாட்டி விழுந்து எந்திரிச்சு இது பண்ணா தானா வந்துடும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம மனசு வரணும் நம்மளுக்கு. ஸோ அதுவும் ஒரு டஃப் லவ், இட்ஸ் ஓகே. ஸோ அது அது அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களால ஹேண்டில் பண்ண முடியணுங்கிற நம்பிக்கை நம்ம அவங்க அவங்க மேல இருக்கணும். சப்போஸ் அவங்களால முடியலன்னு அவங்க ஹெல்ப் கேட்டாங்கன்னா அப்போ நம்ம கனெக்ட் பண்ணி உதவக்கூடிய ஒரு ஒரு கம்பாஷனும் நம்மளுக்கு இருந்ததுன்னா ஓகே. ஸோ நம்மளே எல்லாத்தையும் எடுத்துக்க தேவையில்லை. ஓகே, இந்த மைண்ட் செட் இருக்கு இல்லையா, இப்ப நீங்க சொன்னீங்களா இந்த ஃபைனலா ஒரு மைண்ட் செட், இதெல்லாம் வந்து இந்த மைண்ட் செட்ல நான் இப்ப இருக்கேன். இந்த மைண்ட் செட் வந்து எனக்கு ஒரு ஒரு 1 இயர் முன்னாடி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, கண்டிப்பா எடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பேன், இல்லைன்னா எனக்கு நானே முரண்பட்டு தான் இருப்பேன். நான் எப்போ பகவத் ரூட்ல வந்து வந்தனோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஃபைனல் மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். சரி விட்டு பார்ப்போம் என்ன பண்றாங்க, வேடிக்கை பார்ப்போம் கொஞ்ச நாள், அவங்களா வந்து திருந்துவாங்களா இல்ல அவங்க ரூட்ல தான் அவங்க போவாங்க அப்படின்னா சரி போட்டு நம்ம ரூட்டை நம்ம பாத்துக்கலாம்.
ஸோ எது செஞ்சாலும் இது ஒரு உதாரணமா எடுத்துக்க வேண்டாம் தான் சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு ஒரு பேக்கப் இருக்கணும். அது அந்த பீரியடை கிராஸ் பண்ற வரைக்கும் ஒரு பேக்கப் இருந்தால் மட்டும்தான் நீங்க அந்த டிசிஷன் போக முடியும். இல்லைன்னா நீங்க ஃபைட் பண்ணி தான் ஆகணும். இன்னொரு தனத்தை காமி அடிச்சாங்கன்னா இன்னொரு தனத்தை கான்ஸ்டியூட் பண்ணிருக்க முடியாது. இப்போ திருப்பி அடிச்சு அதுக்குண்டானது வந்து ஐ மீன் புறத்துல போராடித்தான் ஆகணும்னு சொல்றேன் நான். போராடாம வந்து நம்மளுடைய அகத்துல வந்து நம்ம ஃப்ளோ பிரவாகம் அது அதன் போக்குல போறது, புறத்தை பொறுத்த வரைக்கும் அகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ளுதல், புறத்தை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸுங்கிறத விட அதாவது எதிர்கொள்ளுதல். அப்போ கண்டிப்பா அப்பதான் நமக்கு அந்த மசில் பில்ட் ஆகும். அந்த நியாயத்துக்காக போராடி தான் ஆகணும், போராடாம இருக்க முடியாது. அகத்துல டிஸ்டர்ப் ஆகாம புறத்துல வந்து அந்த நியாயத்துக்காக போராடி தான் ஆகணும். ஸோ போராடுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு உண்டான மனநிலை வந்து எனக்கு இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா அது வந்து இந்த பகவத் திருவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து கண்டிப்பா ரிசோர்ஸ் நமக்குள்ள ஃப்ரீ ஆகும் பொழுதுதான் நம்ம அடுத்தவங்களையும் ஃப்ரீ பண்ணுவோம். ஏன்னா நம்மள நாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, சோ அதுதான் நம்மளுக்கு பழக்கி வெளியிலயும் அந்த மாதிரி பண்ணுவோம். இப்ப நம்ம எங்கெல்லாம் ஸ்கோப் இருக்கு ஸ்கோப் இல்ல இவ்வளவுதான் கேமே, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதான் கேமே. எங்க பண்ண முடியும் அங்க பண்ணணும், எங்க பண்ண முடியாதோ அங்க விட்டுறணும், அவ்வளவுதான். சோ அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து வாழ்க்கையே வந்து கத்துக் கொடுக்க ஆரம்பிக்குது நமக்கு அந்த பூஜையால் வரும். இல்ல வாழ்க்கை கத்துக் கொடுக்கல, வாழ்க்கை வந்து 35 வருஷமா ஃபீல்டுக்குள்ள இருந்து கத்துக் கொடுக்கல. இல்ல இல்ல புரிதல் வந்த பிறகு சொல்றேன், புரிதல் வந்த புரிதல் பிறகுதான் வந்த வாழ்க்கையவே பார்க்க ஆரம்பிக்கிறோம், பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு வந்து ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு பகவதைவன். ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஆ தேங்க் யூ. ஓகே நம்ம ஆல்மோஸ்ட் 1.5 hours ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து கரெக்டா ஷார்ப்பா டைமுக்கு ஆரம்பிச்சிடுவோம், 7 o'clock ஈவினிங் மண்டே ஈவினிங் அண்ட் 7 to 8 1 hour தான் வந்து இந்த செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து தங்கராஜ் நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இந்த செஷனை வந்து இதோட நிறைவு பண்ணிக்கலாம். ஸோ பகவத் பாதையில் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு கையாள்வது எப்படி அப்படின்னா, முதல்ல நம்ம பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணலாம், பிரச்சனைனா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த செஷன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து நெக்ஸ்ட் செஷனும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பயன்பெறுமாறு எல்லாருக்கும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம்.